நாளிலே அவருடைய சமூகத்திலே வந்தது நம்ம எல்லாருக்கும் ஒரு ஆசீர்வாதம் அப்படிதானே இல்லையா நீங்கள் சொல்கிற பார்த்தா அப்படி தெரியலையே ஆமாம் அப்படி இருந்தும் வரலையே ஆமாம் வந்தது நல்லதுன்னு சொல்கிறவங்கெல்லாம் ஒரு அல்ல சொல்லுங்க பார்ப்போம் ஆமாம் யார் வந்தது நல்லது நீங்கள் வந்தது நல்லதா ம் சரி அவருடைய சமூகத்திலே வருவது நமக்கு கிடைத்த ஒரு மாபெரும் ஸ்லாக்கியம் ஏற்கனவே ரெண்டு மூன்று முறை உங்கள் போதகர் கூப்பிட்ட போதெல்லாம் என்னால் வர முடியல வேறு ஊழியங்கள் நிமித்தமாக ஆனால் கடைசியாக இந்த மாதத்திலே வருவதற்கு ஆண்டவர் உதவி செய்தார் இந்த நாளின் காலை வேளையிலும் கருத்துடைய வார்த்தைகளுக்கு நேராக நம்முடைய கவனங்களை திருப்பலாம் இந்த நாளின் செய்திக்கு ஆதாரமாக ஒரு சில வசனங்களை நாம் வாசிக்கலாம் ஒன்று குருந்தியர் நான்காவது அதிகாரம் ஒன்று குருந்தியர் நான்காவது அதிகாரத்திற்கு கொள்ளுங்கள் இருநூற்று முப்பதாவது பக்கத்தில் இருக்கிறது பனிரெண்டாம் வஸ் பதிமூன்றாம் வசனத்திலிருந்து வாசி ஒன்று குறந்திய நான்காம் அதிகாரம் பதினான்காம் வசனத்திலிருந்து வாசிக்கலாம் உங்களை வெட்கப்படுத்தும் படிக்கு நான் இவைகளை எழுதவில்லை நீங்கள் எனக்கு பிரியமான பிள்ளைகள் என்று உங்களுக்கு புத்தி சொல்லுகிறேன் கிறிஸ்தவுக்குள் பதினாயிரம் உபாத்தியர்கள் தகப்பன்மார் அநேகர் உங்களுக்கு இல்லையே கிறிஸ்துள் விசேஷத்தினால் நான் உங்களை பெற்றேன் நான் உங்களை பெற்றேன் ஆகையால் என்னை பின்பற்றியவர்களாக

தகப்பன்மார் அநேகர் உங்களுக்கு இல்லையே என்று சொல்லி பவுல் எழுதுகிறார் என்ன எழுதுகிறார் யார் இல்லையே என்று சொல்லுகிறார் தகப்பன்மார் உங்களுக்கு இல்லையே என்று சொல்லுகிறார் அவர் சொல்லும்போது கிறிஸ்துவுக்குள் பதினாயிரம் உபாத்தியாயர்கள் உங்களுக்கு இருக்கிறார்கள் அப்படின்னா என்ன ஆங்கில மொழிபெயர்ப்புல யூ ஹாவ் தென் டென் தௌசண்ட் கார்டியன்ஸ் சொல்லப்பட்டிருக்கிறது என்றால் நம்மை பராமரிக்கிறவர்கள் அல்லது உபாத்தியாயர்கள் என்று சொன்னால் நம்மை வழி நடத்துகிறவர்கள் நமக்கு போதிக்கிறவர்கள் நமக்கு ஆலோசனை சொல்லுகிறவர்கள் அல்லது நம்மளை எப்பப்பாரும் குறை சொல்லி கொண்டிருக்கிறவர்கள் நாம் செய்கிற தவறுகளை சுட்டிக்காட்டுகிறவர்கள் அல்லது இப்படிப்பட்ட பலதரப்பட்ட நபர்களை அந்த உபாத்தியாயர்கள் அல்லது கார்டியன்ஸ் என்று சொல்லப்படுகிற ஒரு கேட்டகரிக்குள்ள நம்மளால கொண்டு வர முடியும் அதற்கு பல அர்த்தங்கள் இருந்தாலும் பவுல் அங்கே சொல்லுகிற மிக முக்கியமானதொரு காரியம் உங்களிடத்திலே அநேக உபாத்தியாயர்கள் இருக்கிறார்கள் ஆனா யார் இல்ல தகப்பன்மார் உங்களிடத்திலே இல்லையே என்று சொல்லி பவுல் எழுதுகிறார் இந்த நாளின் காலை வேலைகளை ஒவ்வொரு தேவ பிள்ளையும் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு திருச்சபைக்குள் வந்த ஒவ்வொரு தேவ பிள்ளையும் ஒரு தகப்பன் என்று சொல்லப்படுகிற ஒரு ஸ்தானத்திற்கு வர வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார் எந்த ஸ்தானத்துக்கு வரணுமா நீங்களும் நானும் தகப்பன் என்கிற ஒரு ஸ்தானத்திற்கு வர வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார் இந்த வார்த்தைகளை நீங்கள் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டுமானால் நான் சொல்லுகிற சில முகவுரையான காரியங்களை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் பின்னர் நான் உங்களுக்கு உபாத்தியாயராக இருப்பது என்ன செய்யும் தகப்பன் என்கிற நிலைமைக்கு மாறுவது என்ன மாற்றத்தை கொண்டு வரும் என்பதை நான் உங்களுக்கு விளக்கி காண்பிப்பேன் இந்த பவுல் இந்த கொரிந்து சபைக்கு எழுதின நிருபங்கள் ரெண்டு நிருபங்கள் நம்ம வேதத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது இருக்குதா உங்க பைபிள் எல்லாம் எத்தனை நிருபம் இருக்கு இருக்கு எத்தனை நிருபம் எழுதியிருக்கார் பவுல் ரெண்டு தான் எழுதியிருக்கார் சரி ஆனா வேத அறிஞர்கள் சொல்லுகிற காரியம் பவுல் கொரிந்து சபைக்கு நான்கு நிருபங்களை எழுதினார் என்று சொல்லப்படுகிறது நானும் அதை குறித்து ஒரு பைபிள் ஸ்டடி போட்டிருக்கிறேன் யூடியூப்ல இருக்குது நீங்க பாத்துக்கோங்க சரியா சரி அண்ட் லைட் அந்த லேம்பீங்கன்னா இருக்கும் அது அதை குறித்து நான் பேச போவதில்லை நமக்கு கிடைத்திருக்கிறது ரெண்டு நிருபங்கள் நிருபம் என்று சொல்லும் போது அது என்ன ஒரு கடிதம் என்னது அது கடிதம் நம்ம யாருக்கோ ஒரு லெட்டர் எழுதுறோம் பாத்தீங்களா அப்படி எழுதப்பட்ட ஒரு கடிதம் யார் யாருக்கு எழுதினது பவுல் கொரிந்து பட்டணத்தில் இருந்த திருச்சபைக்கு எழுதின கடிதம் யாருக்கு எழுதின கடிதம் யாருக்கு எழுதின கடிதம் கடிதம் சபைக்கு இன்னும் தெளிவா சொல்லணும்னா சபையாகிய உங்களுக்கும் எனக்கும் எழுதப்பட்ட கடிதம் அப்ப பவுல் தகப்பன்மார் இல்லையே என்று சொல்லி கொரிந்து சபை மக்களை பார்த்து சொன்னாலும் இன்னைக்கு இருக்கிற நம்மையும் பார்த்து அதையே தான் சொல்லுகிறார் உங்களில் அநேக உபாத்தியாயர்கள் இருக்கிறீர்கள் ஆனால் தகப்பன்மார் இல்லையே என்று சொல்லி தேவனுடைய இருதயத்தின் அங்கலாய்ப்பை தன்னுடைய வார்த்தையின் மூலமாக பவுல் அன்றைக்கு வெளிப்படுத்தினார் ஆவியானவர் அதை பாதுகாத்து இன்றைக்கு நம்முடைய கரத்திலே கொடுத்திருக்கிறார் நாளின் காலை வேலையிலே இந்த வார்த்தையை கேட்டுட்டு போற ஒருவரும் குழந்தையாவே போயிடக்கூடாது நான் ஒரு கிறிஸ்துவுக்குள் வளர்ந்த தகப்பன் என்கிற நிலையில கடந்து செல்ல வேண்டும் என்பதற்காகத்தான் ஆவியானவர் இந்த வார்த்தைகளை உங்களோடு கூட பேசிக்கொண்டிருக்கிறார் கொண்டிருக்கிறார் நல்ல கவனிங்க நான் சொல்றத ஒரு கடிதத்தை ஒரு நபர் எழுதுவாரானால் அதற்கு ஒரு காரணம் இருக்கும் இருக்கணுமா இல்லையா இப்ப நான் யாருக்கோ ஒரு மெசேஜ் அனுப்புறேன் இன்னைக்கு லெட்டர் எல்லாம் காணாமல் போயிடுச்சு ஒரு காலத்துல போஸ்ட் கார்டு இருக்கும் இன்லைன் லெட்டர்னு ஒன்னு இருக்கும் அதெல்லாம் நம்ம எதுக்கு எழுதுவோம் ஏதோ ஒரு காரணத்திற்காக எழுதுவோம் அப்போ இந்த கொரிந்து சபைக்கு பவுல் ஏன் இந்த நிருபத்தை எழுதினார் ஏன் இந்த லெட்டரை எழுதினார் அப்படின்னா பவுல் கொரிந்து பட்டணத்திலே பதினெட்டு மாதங்கள் தங்கி இருந்து ஊழியம் செய்தார் அவர் தன்னுடைய இரண்டாவது மிஷினரி பிரயாணத்திலே கொரிந்து பட்டணத்திற்கு வந்து எவ்வளவு நாள் தங்கியிருந்தாரு பதினெட்டு மாதங்கள் ஒன்றரை வருஷம் அங்க தங்கி இருந்து அவர் ஊழியம் செய்து ஒரு சபையையும் அங்கே ஸ்தாபித்தார் அது எங்க இருக்கு பைபிள் இருக்கு எங்க இருக்கு அப்போ சிலர் பதினெட்டு அதிகாரத்தை வீட்டில் போய் நீங்க ஃபுல்லா வாசிச்சு பார்த்தீங்கன்னா குறைந்து சபை எப்படி உருவானது என்கிற வரலாறு அங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது அதை வீட்டில் போய் வாசிச்சுக்கோங்க சரியா இப்ப அவர் பவுல் குறைந்து பட்டணத்திலே தன்னுடைய ஊழியத்தை பதினெட்டு மாதங்கள் நிறைவேற்றின உடனே அவர் உருவாக்கின சபையை தன்னுடைய உடன் ஊழியர்களிடத்திலே கொடுத்துவிட்டு சபை மூப்பர்களிடத்திலே கொடுத்து விட்டு அவர் அங்கிருந்து எபேசு பட்டணத்திற்கு போய் விடுகிறார் எந்த பட்டணத்துக்கு போறாரு எபேசு பட்டணத்திற்கு பின்னாடி இருக்கவங்களா சொல்லுங்க எந்த பட்டணத்துக்கு போனாரு எபேசு பட்டணத்திற்கு சோ அப்போ சிலர் பதினெட்டாம் அதிகாரத்திலே கொருந்து பட்டணத்தில் இருந்தார் பத்தொன்பதாம் அதிகாரம் முத வசனத்தை நீங்க வாசிக்கும் அவர் மேடான தேசங்களின் வழியா எபேசு பட்டணத்திற்கு வந்தாருன்னு போட்டிருக்கும் இப்போ எபேசு பட்டணத்திலே கிட்டத்தட்ட மூன்று ஆண்டுகள் தங்கி அவர் ஊழியம் செய்தார் எத்தனை வருஷம் மூணு வருஷம் இதெல்லாம் மறக்க கூடாது சரியா சரி இப்போ கொரிந்து பட்டணத்தில் என்ன நடக்கிறது என்பதை அவர் தெரிந்து கொள்ள வேண்டுமானால் இன்னைக்கு மாதிரி ஃபோன் கிடையாது இன்னைக்கு மாதிரி வாட்ஸ்அப் கிடையாது இன்னைக்கு மாதிரி இமெயில் கிடையாது ஃபேஸ்புக் கிடையாது இன்ஸ்டாகிராம் கிடையாது ஸ்டேட்டஸ் கிடையாது என்னதான் பண்ணணும் பவுல் லெட்டர் தான் எழுதணும் அங்க உள்ள மக்கள் இவருக்கு லெட்டர் எழுதணும் இங்க உள்ள மீது அவங்களுக்கு லெட்டர் எழுதணும் இல்லைன்னா அங்கிருந்து யாரோ ஒருத்தர் வந்து அந்த சபையின் காரியங்களை சொன்னாதான் தெரிந்து கொள்ள முடியும் இப்படி இருக்கும்போது பவுல் உருவாக்கின சபைதான் பவுலினால் பவுல் என்கிற பெரிய அப்போஸ்தலனால் உருவாக்கப்பட்ட சபைதான் ஆனா அந்த சபையும் பவுல் போன பிற்பாடு தங்களுடைய பக்தி வைராக்கியத்தை கொஞ்சம் கொஞ்சமாக இழந்தது தேவனுக்கு பிரியமில்லாத பல காரியங்கள் சபைக்குள் எழும்ப ஆரம்பித்தது இதை பார்த்த ஒரு விசுவாச குடும்பம் அந்த கொரிந்து இருந்த ஒரு விசுவாச குடும்பம் பவுலை சந்திக்கும்படியாக எபேசு பட்டணத்திற்கு வருகிறார்கள் அவர்கள் வந்து அந்த கொரிந்து பட்டணத்தில் உள்ள சபையிலே நடக்கிற அக்கிரமங்களை தேவ பிள்ளைகளுக்குள் வந்திருக்கிற பொல்லாத காரியங்களை எல்லாம் பவுலுக்கு எடுத்து சொல்லுகிறார்கள் ஒரு ஆவிக்குரிய தகப்பனுக்கு எவ்வளவு வேதனையா இருந்திருக்கும் யோசிச்சு பாருங்க அந்த சபை தான் உருவாக்கின சபை அது கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் ஒரு ஒன்றரை வருஷம் அங்கிருந்து நான் கட்டி எழுப்பின சபை இன்றைக்கு இவ்வளவு மோசமான நிலைமைக்கு போய்விட்டதே என்றதை கேட்டபோது பவுலினால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை அந்த திருச்சபைக்கு ஆலோசனையாக பல காரியங்களை சொல்லி அவர் ஒரு கடிதத்தை எழுதுகிறார் அந்த கடிதத்தின் ஒரு பகுதி தான் நமக்கு ஒன்று குருந்தியர் என்று கொடுக்கப்பட்டிருக்கிறது இந்த வசனம் எங்க இருக்குது ஒன்று குருந்தியர் ஒன்றாம் அதிகாரத்துக்கு திருப்புங்கள் பதினோராவது வசனம் ஒன்று குருந்தியர் ஒன்றாம் அதிகாரம் பதினோராவது வசனம் என் சகோதரரே என் சகோதரரே உங்களுக்குள்ளே உங்களுக்குள்ளே வாக்குவாதங்கள் வாக்குவாதங்கள் உண்டு குறித்து உங்களை குறித்து எனக்கு அறிவிக்கப்பட்டது எந்த வீட்டார் வீட்டார் எல்லாரும் சொல்லுங்க பாப்போம் ஆமா பேர் கொஞ்சம் வாயில நுழைய கஷ்டமா தான் இருக்கும் உங்க பேரை கொண்டு யூதர்கள்ட்ட சொன்னாலும் உங்க பேரும் நுழையாது

சரி அந்த வீட்டார் வந்து சொன்ன காரணங்களை மனதிலே வைத்து அவர் பல காரியங்களை ஆலோசனையாக எழுதுகிறார் அப்படி அந்த வீட்டார் சொன்ன காரியத்திலிருந்து அவர் அறிந்து கொண்டது என்ன பத்தாம் சகோதரரி சகோதரரே நீங்கள் எல்லாரும் நீங்கள் எல்லாரும் ஒரே காரியத்தை ஒரே காரியத்தை பேசவும் பிரிவினைகள் இல்லாமல் என்ன இல்லாமல் என்ன இல்லாமல் யாருக்கு எழுதுறாரு கோரிந்து சபைக்கு எழுதுறாரு நம்ம பிரிவினைன்னு சொன்ன உடனே உலகம் தான் ஞாபகம் அந்த குடும்பத்துல பிரிவினை அங்க பிரிவினை ஆனா பவுல் என்ன எழுதுறாரு சபைக்குள்ள பிரிவினை இல்லாம இருங்கப்பான்னு எழுதுறாரு இன்னைக்கு இருக்கிற குரூபிசம் சபைக்குள்ள என்னைக்கு இருந்துச்சு அன்னைக்கே இருந்திருக்கு அதுவும் பவுல் ஆரம்பித்த சபைக்குள்ளே இருந்திருக்கு அதுதான் இன்னும் விசேஷம் ஆமா சரி அடுத்து வாசிங்க ஏக மனதும் ஏக மனதும் ஏக யோசனையும் ஏக யோசனையும் உள்ளவர்களா ஒரு சபைக்கு இருங்க 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 ஒரு சபைக்கு ரொம்ப முக்கியமான ஒரு காரியம் சபைக்குள்ள என்ன இருக்கணும் ஒரு மனம் இருக்கணும் நீங்க ஒரே காரியத்தை பேசணும் நம்ம பேச வேண்டிய ஒரே காரியம் கிறிஸ்து ஒருவரே நம்ம எல்லாரும் வெவ்வேறு தளத்திலிருந்து வந்திருந்தாலும் வெவ்வேறு குடும்ப பின்னணியத்திலிருந்து வந்திருந்தாலும் வெவ்வேறு நிலைமைகளிலிருந்து ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு வந்திருந்தாலும் நம்ம எல்லாம் ஒன்றாக இணைத்தது கிறிஸ்துவின் அன்பு மட்டுமே அந்த அன்பு ஒன்றே நம் பேச்சா இருக்குமானால் நமக்குள்ள என்ன இருக்கும் ஏக மனது இருக்கும் ஏக யோசனை இருக்கும் அப்படி இல்லைன்னா ஒவ்வொருவருக்குள்ள ஒவ்வொரு சிந்தனை தான் இருக்கும் ம் அடுத்து அங்க சொல்றாரு சீர் பொருந்தி இருக்க வேண்டும் என்று அபடினா என்ன அர்த்தம் இப்ப சீர் கெட்டவங்களா இருக்கிறீங்கன்னு அர்த்தம் ஆமா இப்ப பக்கத்துல பாருங்க பக்கத்துல பார்த்து சொல்லுங்க கொரிந்து சபை சொல்லுங்க சொல்லுங்க கொரிந்து சபை சீர் கட்டி போய் இருந்துச்சு நீங்க எப்படி இருக்கீங்க இதுக்கு சத்தம் வராது சீர் பொருந்தி இருக்குன்னா என்ன அர்த்தம் இப்போ இந்த என்னுடைய ரீடிங் கிளாஸ் இருக்கு இது ஹேண்டில் கேண்டில் இந்த ஸ்க்ரூ எல்லாம் நான் பிச்சு போட்டேன்னா இது என்ன அர்த்தம் சீர்கெட்டு போயிருச்சுன்னு அர்த்தம் எல்லாம் ஃபிக்ஸ்டாக ப்ராப்பராக இருந்துச்சுன்னா சீர் பொருந்தி இருக்குதுன்னு அர்த்தம் அப்போ சபை எப்படி இருக்குதான் சீர்கெட்டு போயிருக்குதான் நமக்கு ஆலயம் அப்படின்னா அதுக்கு ஒரு சிஸ்டம் கொடுக்கப்பட்டிருக்கிறது அதுக்கு ஒரு ஒழுங்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது அதுக்கு ஒரு முறை கொடுக்கப்பட்டிருக்கிறது ஒரே ஒரு காரியம் மட்டும் சொல்றேன் நீங்க முடிவு பண்ணிக்கோங்க சீர் கெட்டு போய் சீர் பொருந்தி இருக்கிறீங்களான்னு ஆராதனை எத்தனை மணிக்கு ஏழு மணிக்கு ஏழு மணிக்கு கரெக்டா வந்தா நம்ம சீர் பொருந்தி இருக்கிறோம்னு அர்த்தம் தாண்டி வந்தா சீர்கெட்டு போயிருக்கிறோம்னு அர்த்தம் இப்ப திருப்பி பாருங்க பக்கத்துல எப்படி இருக்கிறீங்கன்னு கேட்டுருங்க ஆமா ஒரு சிலர் தலை குனியது எனக்கு தெரியும் காரணம் அப்ப குறைந்து சபை சீர் சீர்கெட்டு போயிருக்குதான் தொடர்ந்து வாசிங்க ஆஹ் இருக்கவும் வேண்டும் வேண்டும் என்று நம்முடைய கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு புத்தி உங்களுக்கு புத்தி சொல்லுகிறேன் அடுத்த பதினோராம் உண்டு என்று என்ன உண்டா வாக்குவாதங்கள் சபைக்குள்ள ஒருத்தருக்கு ஒருத்தர் வாக்குவாதம் இருக்கும் இதெல்லாம் பார்த்துட்டு தான் பவுல் வேதனை படுறாரு ஏன் இந்த சபை இப்படி ஆச்சு நான் உருவாக்குன சபை தானே அப்படின்னு அவர் பல காரியங்களை அனலைஸ் பண்ணி ஒவ்வொரு ஆலோசனையா சொல்லிக்கிட்டே வர்றாரு அப்படி அவர் சொன்ன ஒரு ஆலோசனை தான் உங்களுக்குள்ள நிறைய உபாத்தியாயர்கள் இருக்கிறீங்க நல்ல வாய்ச்சொல் வீரர்கள் இருக்கிறீங்க அப்படி சொல்லணும்னா இப்படி சொல்லலாம் நல்ல வாயிலே வட சுடுறவங்க இருக்கிறீங்க ஆனா ஒருத்தர் கூட தகப்பன் மாறில்லையே தகப்பன் ஸ்தானத்துல இருந்து தகப்பன் இருதயத்தோடு கூட உங்களுடைய சக விசுவாசியை சக மனிதர்களை கூட இருக்கிற சகோதர சகோதரிகளை சபையின் மக்களை பார்த்து நடத்தக்கூடிய தகப்பன்மார் உங்கள்கிட்ட இல்லாம போனது தானே இந்த நிலைமைக்கு காரணம் என்று சொல்லி பவுல் எழுதுகிறார் இன்னும் அந்த சபையோட நிலமை எப்படி இருந்துச்சு வாசிங்க மூணாம் அதிகாரம் ஒன்று குருந்தியர் மூன்றாம் அதிகாரம் ஒன்னாம் வசனம் மேலும் மேலும் சகோதரரே சகோதரரே நான் ஆவிக்குரியவர்கள் என்று உங்களுடனே பேசக்கூடாமல் மாம்சத்திற்குரியவர்கள் என்று போதும் 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 பவுல் சொல்றாரு ஒரு சபைய பார்த்து எழுதுறாரு நல்ல மைண்ட்ல வச்சுக்கோங்க இது சபைய பார்த்து சொல்றது நம்மளை பார்த்து சொல்றது உங்களை பார்த்து என்னால ஆவிக்குரியவர்கள் என்று என்னால பேச முடியலப்பா ஏன்னா நீங்க இருக்கிறீங்க நம்ம சபைக்கு பேர் என்ன ஆவிக்குரிய சபை வெறும் மட்டும் இருக்குதா வாழ்க்கையில இருக்குதா கொஞ்சம் டவுட் தான் பவுல் சொல்றாரு தான் ஆனா என்னால உங்களை ஆவிக்குரியவர்களாக பார்த்து பேச முடியல ஏன்னா மாம்சம் இன்னும் எங்க இருக்குது அப்படியே ஒட்டிக்கிட்டு இருக்குது மாம்சத்தின் கிரிய அப்படியே இருக்குது இன்னும் கிறிஸ்துவின் உடையவர்கள் தங்களுடைய கலாத்தியர்ல சிலுவையில அறையணும் சொல்றார் ஆமா நான் எப்பவுமே சொல்றது நம்ம எல்லாரும் சிலுவையில அதெல்லாம் அறைய மாட்டோம் கலட்டி மாட்டி வச்சிருவோம் ஆமா சர்ச்சைக்கு வரும்போது உள்ள நுழையும் போதே மாம்சம் எல்லாம் கலட்டி சிலுவையில் மாட்டப்படும் அப்படியே நம்ம ஆராதிக்கும் போதும் பார்க்கணுமே என்ன ஆவிக்குரியவர்கள் ஆமா ஆராதனை முடிஞ்ச அடுத்த நிமிஷமே ஆத்மாவை கத்தரை சூத்திரி போட்டு வெளியே போகும்போதே மாட்டின மாம்சம் திரும்ப இங்கே மாட்டப்படுகிறது நம்மளை பத்தான் எழுதி இருக்கிறாரு பவுலு மாம்சத்தின் காரியம் இருக்குதா யோசிச்சு பாருங்க நாங்க இந்த ஒரு வீடு கட்டணும் வீடு கட்டி முடித்தாச்சு அதுக்கு இந்த வுட் ஒர்க்கெல்லாம் பண்ணுறதுக்கு ஒரு கடைக்கு போயிருந்தோம் பாருங்களேன் அந்த கடை பேர் வந்து கணேசன் டிம்பர்ஸ் என்ன டிம்பர்ஸ் ஆமாம் ஆவிக்குரிய பேர் கிடையாது கணேசன் டிம்பர்ஸ் அவரை வந்து அந்த வுட் ஒர்க்குக்கு வந்து நல்ல மனுஷன் ரொம்ப நல்ல மனுஷன் அவர் பார்த்த சில காரியங்கள்லாம் ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு எனக்கு அவர்கிட்ட வேலை செய்கிற பசங்களை அவர் அண்ணா அண்ணனு கூப்பிட்றாரு எனக்கு அது இன்னும் ரொம்ப ஆச்சரியம் இவரை பார்த்தா ரொம்ப பெரியவராக தெரியிறாரு அவர்கிட்ட வேலை செய்கிற பசங்கள்லாம் ஆனா இதில் எடுத்து வைங்கன்னா இதை எடுத்து வைங்கனன்றாரு அவர் வந்து இன்னைக்கு வந்து முடிச்சிருங்க இன்னைக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படின்னு சொன்னால் இல்லை இன்னைக்கு வேணாம் அன்னைக்கு வேணாம் புதன்கிழமை வந்துடுறேன் அப்படின்னார் புதக்கிழமை வந்துடுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு எதுக்கிட்ட அவர் புதன்கிழமை புதன்கிழமைன்னு இழுக்கிறாருன்ட்டு ஏன் புதன்கிழமை ரொம்ப நல்ல நாளா அப்படின்னு கேட்டால் அப்படியே சிரிச்சாரு எங்களுக்கு அதெல்லாம் ஒரு நாள் நல்ல நாள்லாம் எங்களுக்கு கிடையாது நீங்கள் எந்த நாள் கெட்ட நாளோ அந்த நாள் வந்து நீங்க ஆரம்பிச்சிருங்க அதனால புதன்கிழமை வரைக்கெல்லாம் தள்ளாதீங்க அப்படின்னு சொன்ன உடனே அவர் ஒரு வார்த்தை சொன்னார் பாருங்க எனக்கு ரொம்ப அவமானமாக இருந்தது ஆனால் நீங்க சொல்றீங்க அப்படின்னு எத்தனை கிறிஸ்தவங்க நாள் பார்க்காம கல்யாணம் பண்ணுறாங்க நாள் பார்க்காம வேலை செய்கிறாங்கன்னு உங்களால் சொல்ல முடியுமா அப்படின்னார் கணேசன் டிம்பர்ஸ் ஓனர் என்கிட்ட கேட்ட கேள்வி இப்போ ஒரு ஒரு வாரம் இருக்கும்னு நினைக்கிறேன் என்ன இருக்குது மாம்சம் தான் இருக்குது அவர் என்ன சொல்லிட்டாரு நீங்க சொல்றீங்க அப்படி பரவாயில்ல ஆனா எத்தனையோ கிறிஸ்டியன்ஸ் எல்லாம் வந்து எல்லாம் பார்த்து தான் வைக்கிறாங்க எங்களுக்கு தெரியும் அப்படின்றார் அவர் யார் நம்மளை பார்த்து சொல்றது நம்ம ஆவிக்குரியவங்க நம்மளை நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கிறோம் ஆனா உலகத்துல இருக்கிற ஒரு மனிதர் நம்ம பார்த்து கேள்வி கேட்கிறார் எனக்கு பதில் இல்லை அதுக்கு உண்மைதான அவர் சொல்றாரு எத்தனையோ குடும்பங்கள் வைக்கிறாங்களே எனக்கு தெரியுமே புதங்கள் பொண்ணு போனாலும் என்ன போகக்கூடாதான் இது புதன் போனாலும் பொண்ணு போகக்கூடாதா ஆமா எத்தனை பேர் கல்யாணத்தை நாள் பார்த்து வச்சிங்க எத்தனை பேர் வீட்டை நாள் பார்த்து திறந்தீங்க எனக்கு தெரியாது மாம்சத்திற்குரியவர்களாகவே இருக்கிறோம் அடுத்த வசந்த வாசிங்க ஒன்னாம் வசனம் சகோதரி மாம்சத்திற்குரியவர்கள் என்றும் கிறிஸ்துவுக்குள் குழந்தைகள் என்றும் எண்ணி பேச வேண்டியதாயிற்று அப்போ பவுல் எதிர்பார்க்கிறார் நீங்க எல்லாம் தகப்பன் ஸ்தானத்துக்கு வருவீங்கன்னு நான் எதிர்பார்த்தா எல்லாம் எங்க உட்கார்ந்து உட்காந்துருக்கீங்க குழந்தையாவே இருக்கிறீங்க ஆமா எவ்வளவு நாள் குழந்தையா இருக்க போறோம் சொல்லுங்க ஒரு குழந்தை பிறந்த உடனே நமக்கு பார்க்க சந்தோஷம்தான் குழந்தைய ஓடி ஆடி விளையாடி கொஞ்சி விளையாடுறது ஒரு மூணு வயசு நாலு வயசு வரைக்கும் அப்படியே நல்லா இருக்கும் ஆனா பதினெட்டு வயசு ஆன உடனே அது குழந்தையாவே இருந்துச்சுன்னா அங்க சொல்றாரு அடுத்த வசனத்துல நீங்கள் பலன் இல்லாதவர்களானதால் உங்களுக்கு போஜனம் கூடாமல் பாலை குடிக்க கொடுத்தேன் பவுல் எழுதுறத நல்லா யோசிச்சு பாருங்க நீங்க இன்னும் வளராம பலன் இல்லாதவர்களாக இருக்கிறதுனால உங்க வயசை பார்க்கும் போது நீங்க வந்து இட்லி சாப்பிட்ற வயசு அல்லது பூரி சாப்பிட்ற வயசு அப்புறம் என்னது இன்னைக்கு சண்டே அதை சொல்லிடுவோம் நல்லி எலும்ப நறுக்கு நறுக்குன்னு கடிக்கிற வயசு ஆனா எதை கொடுக்க வேண்டியதாக இருக்குது உங்களுக்கு பாலை கொடுக்க வேண்டியதாக இருக்குது எவ்வளோ அழகாக எழுதிருக்கிறார்ல பவுல் உங்களுடைய அனுபவத்தை கிறிஸ்துவுக்குள் நீங்கள் வந்திருக்கிற நாளெல்லாம் பார்க்கும்போது நீங்கள் எவ்வளோ மெச்சூர்டாக இருக்கணும் ஆனால் இன்னும் இவ்வளோ இம்மெச்சூராக இருக்கிறீங்களே ஒரு பிறந்த குழந்தைக்கி என்ன கொடுக்கணும் தாய்ப்பால் கொடுக்கணும் ஒரு ஆறு மாதம் ஏழு எட்டு ஒம்போது மாதம் ஆனதுக்கப்புறம் பசும் பால் பாக்கெட் பால்லாம் இல்லை பால் எங்கேயாவது கிடைக்குதா அப்படின்னு வாங்கி கொடுக்க ஆரம்பிப்போம் ஃபர்ஸ்டில் எப்படி கொடுப்போம் பாட்டிலில் பேசிஃபையர் போட்டு கொடுப்பாங்க அப்புறம் கொஞ்சம் வளர்ந்த உடனே அந்த பழைய காலத்தில் அந்த டம்ளரில் ஒரு பைப் இருக்கும் பைப்பில் உறிஞ்சி குடிக்கிறதுக்கு நம்ம ப்ராக்டிஸ் கொடுப்போம் இப்போலாம் நம்ம ரொம்ப அட்வான்ஸ் ஆனதுனால பைப்பிலலாம் உறிஞ்சி என் குழந்தை கஷ்டப்படக்கூடாதுன்னு சொல்லி இப்போ நமக்கு சிப்பர்னு ஒரு டப்பா வந்திருக்கு அந்த டப்பாவில் மேலே ஒரு மூணு ஓட்டை இருக்குது அதில் கலர் கலராக ஏதோ ஒரு பொம்மை படம் இருக்குது அதை போட்டு அழகாக ஒரு கவர் போட்டு கையில் கொடுத்தோடனே அது இங்கே விளையாடிக்கிட்டு வாயில் வச்சுக்கிட்டு அப்படியே குடிச்சிக்கிட்டு இருக்குது கொஞ்சம் நேரம் எங்கேயாவது மூஞ்சில் ஊற்றிக்குது மூடி கலருச்சின்னா மொத்தமும் ஊற்றிடுது இது எத்தனை நாளைக்கு நல்லாயிருக்கும் குடிக்கிறதுக்கு மூணு வயசு வரைக்கும் சரி ஓகே ஒரு அஞ்சு வயசு வரைக்கும் இருபத்தி ரெண்டு வயசானதுக்கு அப்புறமும் வாயில் சிப்பர் வச்சுக்கிட்டே அலைஞ்சிங்கன்னா எப்படி இருக்கும் இங்கே ஒரு சிஸ்டர் தங்கச்சி சொல்கிறாங்க சத்தமாக சிரிக்காத அப்படின்னு பவுல் நம்மளை பார்த்து அதான் கேட்குறாரு எப்பா எத்தனை வயசு வரைக்கும் பா பாலை குடிச்சிட்டே இருக்கிற போறீங்க நீங்கள் போஜனை சாப்பிட்ற வயசு வந்தாச்சு காலத்தை பார்க்கும்போது எப்படி இருக்கல தின நிறுவ அஞ்சாம் அதிகாரம் பன்னிரெண்டாம் வசனம் பதிமூணாம் வசனம் வாசிச்சிருங்க எபிரேயர் ஐந்தாவது அதிகாரம் பனிரெண்டு பதிமூன்று காலத்தை பார்த்தால் போதகராய் இருக்க வேண்டிய உங்களுக்கு தேவனுடைய வாக்கியங்களின் மூல உபதேசங்களை மறுபடி உபதேசிக்க வேண்டியதா இருக்கிறது நீங்கள் பலமான ஆகாரத்தை அல்ல பலமான ஆகாரத்தை அல்ல பாலை உண்ணத்தக்கவர்கள் உண்ணத்தக்கவர்களா இருக்கிறீர்கள் பால் உண்ணுகிறவன் குழந்தையா இருக்கிறபடினாலே நீதின் வசனத்தில் பழக்கம் இல்லாதவனா இருக்கிறான் நீங்க குழந்தையா இருக்கிறதுக்கு காரணம் என்னங்கறத இங்கே குறைந்து எபிரேயர் நிர்வாகியம் சொல்றாரு நீங்க நீதியின் வசனத்தில் எப்படி இருக்கிறீங்க பழக்கம் இல்லாமல் இருக்கிறீங்க அப்ப ஒரு தேவ பிள்ளை ரட்சிக்கப்பட்ட நாள் அதே அனுபவத்தில் இருந்துட்டு போக கூடாது காலத்தை பார்க்கும் போது நம்ம எல்லாரும் போதகரா மாறி இருக்கணுமா போதகர்னா என்ன அர்த்தம் ஒரு சர்ச்சை வச்சு ஒரு பாஸ்டர் ஆயிருக்கிறதா அடுத்தவங்களை ஆறுதல் படுத்துகிற அடுத்தவர்களை உருவாக்குகிற அடுத்தவர்களை தேற்றுகிற அடுத்தவர்களுக்கு போதித்து அவர்களை நல்வழிப்படுத்த வேண்டிய நிலைமையில இருக்க வேண்டிய நம்மளுக்கே இன்னும் ஒருத்தர் ஆறுதல் படுத்த வேண்டியதே இருக்குது இன்னும் ஒருத்தர் தேற்றிக்கிட்டே இருக்க வேண்டியது இருக்குது அதுதான் அந்த நிரூபாக்கியம் எழுதுறாரு நீங்கள்லாம் என்ன செய்யல இன்னும் நீதியின் வசனத்தில் பழக்கப்படலை அப்படின்னு <emie> எழுதுறாரு <block> அப்போ கிறிஸ்துவுக்குள் ஒருவன் குழந்தை ஸ்தானத்தில் இருந்து வளர்ந்து வளர்ந்து தகப்பன் என்கிற நிலைமைக்கு வரணும்னா எதுல பழக்கப்பட்டிருக்கணும் நீதியின் வசனத்துல பழக்கப்பட்டிருக்கணும் ஒன்று பேதுரு ரெண்டாம் அதிகாரம் மூணாம் வசனம் வாசிங்க பார்ப்போம் ஒன்று பேது ரெண்டாம் அதிகாரம் மூணாம் வசனத்துல பேதுரு இன்னும் ரொம்ப தெளிவா இந்த காரியத்தை எழுதுறாரு வாசிங்க பார்ப்போம் நீங்கள் வளரும்படி என்னபடி நீங்கள் நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளை போல புதிதாய் பிறந்த குழந்தைகளை போல மேல் அப்போ நம்ம வளரணும்னா இந்த விஷயத்துல குழந்தைய போல இருக்கணுமா எந்த விஷயத்துல புதிதாய் பிறந்த குழந்தையை போல புதிதா பிறந்த குழந்தை என்ன எதிர்பார்க்கும் நேரத்துக்கு நேரம் பூஸ்ட் கொடுங்க ஞாயிற்றுக்கிழமை ஆனால் மட்டன் கொடுங்க சிக்கன் கொடுங்கன்னு எதிர்பார்க்குவோம் அது எதிர்பார்க்கறதெல்லாம் தாய்ப்பால் தான் எதிர்பார்க்கும் குடிச்சுட்டு என்ன பண்ணுவோம் நல்லா தூங்கும் அதுவும் நல்ல சுடுதண்ணில் போட்டு குளிக்க ஊற்றி பவுடர் அடித்து விட்டோம்னா அப்படியே நல்லா அசந்து தூங்குது பாருன்னு சொல்லுவாங்க தூங்கி முழிச்சு எந்திரிச்ச உடனே என்ன பண்ணோம் இப்போ இருக்கிற மாதிரி ஃபோனை தேடுமா ரிமோட்டை தேடுமா ஒன்றும் தேடாது அது ஈன் அழுவும் உடனே அம்மா தூக்கி வச்சு பால் கொடுத்த உடனே அமைதியாயிரும் அந்த புதிதாய் பிறந்த குழந்தையோட வாஞ்சையெல்லாம் என்ன கலங்கம் இல்லாத தாய்ப்பால் பேதர் அழகா சொல்றாரு கலங்கம் இல்லாத திருவசனமாகிய ஞானப்பாலின் மேல் வாஞ்சையாயிருங்க இருங்க அப்பதான் வளருவீங்க என்று சொல்லுகிறார் அதுலூயா ஆமா இப்போ சொல்லுங்க எத்தனை பேர் திருவசனமாகிய ஞானப்பாலின் மேல் வாஞ்சையா இருக்கிறீர்கள் ஒரு அல்லையா சொல்லுங்க பாப்போம் ஆமா தினமும் வாசிக்கிறேன் என்று சொல்லுகிறவர்கள் ஆ கொஞ்சம் அப்படியே குறையும் நல்லா வாசிக்கிறேன் என்று சொல்லுகிறவர்கள் ஆமாம் எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பா குறைஞ்சிச்சு பாத்தீங்களா சரி இப்போ இந்த வசனத்தை எல்லாம் கேட்டீங்கல்ல இனிமே நான் திருவசனத்து மேல் வாஞ்சியா இருப்பேன் என்று சொல்லுகிறவர்கள் நமக்கு விளங்குறதுக்கு இன்னும் குழந்தையாவே இருக்கிறோம் நமக்கு சரி பவுல் நீங்க குழந்தையாகவே இருந்து விடக்கூடாது தகப்பன் என்கிற நிலைமைக்கு வரணும் என்று விரும்புகிறார் எழுதுகிறார் ஏன்னா அவரும் அப்படித்தான் இருந்தார் பவுல் எதையும் தான் சொல்ற ஆளு கிடையாது நம்ம தான் சொல்றது ஒண்ணு செய்யறது ஒன்னா இருக்கும் வசிக்கலாமா ஒன்னு குழந்தையர் பதிமூன்றாம் அதிகாரம் பதினோராவது வசனம் ஒன்று குரந்தையர் பதிமூன்று பதினொன்று நான் குழந்தையா இருந்த போது பவுல் தான் எழுதுறார் நான் குழந்தையா இருந்த போது போல பேசினேன் யாரை போல பேசினேன் எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க பாப்போம் குழந்தையை போல பேசினேன் குழந்தையை போல சிந்தித்தேன் குழந்தையை போல சிந்தித்தேன் குழந்தையை போல யோசித்தேன் குழந்தையை போல யோசித்தேன் நான் புருஷன் ஆன போதும் புருஷன் ஆன போதும் குழந்தைக்கு ஏற்றவைகளை குழந்தைக்கு ஏற்றவைகளை ஆமா மறந்து விட்டேன் எல்லாம் கிடையாது முற்றிலும் ஒழித்து விட்டேன் ஏன் இப்போ நான் புருஷனாகி விட்டேன் இது புருஷனாகி ஆகிவிட்டேன்னு சொன்ன பெண்கள் நமக்குலாம் சொல்லல ஒரு புருஷர்களுக்கு மட்டும் பேசுகிறான்னு நினைக்காதீங்க அங்க புருஷன் சொல்லிப்பட்டு சொல்லப்பட்டிருக்கிறது மெச்சுர்ட் ஆச்சு ஆனால் அதுக்கு முன்னாடி குழந்தையா தான் என் பேச்சு எப்படி இருந்துச்சு குழந்தைய மாதிரியே இருந்துச்சு என் சிந்தனை எப்படி இருந்துச்சு குழந்தைய மாதிரியே இருந்துச்சு என் யோசனை எப்படி இருந்துச்சு குழந்தை மாதிரியே இருந்துச்சு யோசிச்சு பாருங்க ஆண்டவர் என்ன வளரணும்னு விரும்புகிறாரோ ஆமா விரும்புறார் வளரணும்னா அப்போ என்ன செய்யணும் என் பேச்சு குழந்த மாதிரி இருக்கக்கூடாது என் சிந்தனை குழந்த மாதிரி இருக்கக்கூடாது என் நடவடிக்கை குழந்தத்தனமாக இருக்கக்கூடாது நிறைய பேருக்கு டவுட்டாக நான் ஒன்று குழந்தையாக இருக்கேன்னா பெருசாக வளர்ந்துட்டேண்ணா அப்படின்னு எந்த அளவுக்கு நம்ம வளரணும் தெரியுமா எந்த அளவுக்கு வளரணும் எந்த அளவுக்கு வளரணும் வளர்ச்சினா நிறைய வளர்ச்சி இருக்குது ஒன்று நம்ம உயரம் என்ன அமைதி ஆயிட்டீங்க நம்ம உயரத்தில் வளர்றது இன்னொன்று ஆளும் வளரணும் ஆமா ஆள் மட்டும் வளர்ந்துருக்க தடிமான மாதிரி வளர்ந்திருக்காம பாரு அறிவு வளர்ந்துருக்கா பாரு அப்படின்னு கேட்பாங்க என்னையும் கேட்டிருக்காங்க ஒரு சிலருக்கு ஆண்டவர் நல்ல ஆசீர்வாதத்தை கொடுத்துருக்கிறார் நம்ம அகலத்திலையும் வளருவோம் அது ஒரு ம் இடம் கொள்ளாமல் பிறகு மட்டும் நீங்கள் புஷ்டியும் இருப்பீர்கள் இப்படி பல வளர்ச்சி இருக்கு ஆனால் வேதம் என்ன வளர்ச்சியை சொல்லுது ஆவிக்குரிய நிலைமையில் எந்தளவுக்கு வளர்ந்துருக்கிறீங்க நமக்கு வளர்ச்சியில் ஆசை இருக்கும் படித்து முடித்து நான் ஒரு வேலைக்கு போய் அவனை போல் வளர வேண்டும் இவனை போல வளர வேண்டும் அல்லது நான் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறேன்னா பிஸ்னஸில் அந்த அளவுக்கு வளரணும் இந்த அளவுக்கு வளரணும் அப்படிலாம் ஆசை இருக்கும் இருக்குதா இல்லையா உங்களுக்குலாம் ஆமாம் நல்லவங்க மாதிரியே உட்காந்துருக்கீங்களே சரி எந்தளவுக்கு தெரியுமா வளரணுமா இருக்கு எழுதின நிருபம் நான்காவது அதிகாரம் நான்காவது அதிகாரம் பதினோராவது வசனம் மேலும் மேலும் நாம் அனைவரும் நாம் அனைவரும் தேவனுடைய குமாரன் தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்திலும் அறிவில் அறிவிலும் ஒருமைப்பட்டவர்கள் ஒருமைப்பட்டவர்களாகி கிறிஸ்துவனுடைய நிறைவான வளர்ச்சி நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்கதாக பூரண புருஷராக பூரண புருஷராகும் வரைக்கும் போதும் போதும் எந்த வளர்ச்சியின் அளவுக்கு தக்கதாக அதுக்கு முன்னாடி எந்த அளவின் வளர்ச்சிக்கு கிறிஸ்துவினுடைய நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்கதாக அப்ப நம்ம யார் அளவுக்கு வளரணுமா சொல்லுங்க கிறிஸ்துவோட அளவுக்கு வளரணுமா ஹைட்ல கிடையாது அவர் தன்னுடைய உலகத்தின் ஓட்டத்தில் ஆவிக்குரிய ஜீவியத்துல எப்படி இருந்தாரோ அந்த அளவுக்கு நம்ம வளரணுமா ஏய் அம்மா இது எப்படி முடியும் அப்படின்றீங்களா நம்மை ஆண்டவர் ரட்சித்ததின் நோக்கமே எதுக்குதான் தம்மை போல மாற்றுவதற்காகத்தான் என்னையும் தம்மை போல மாற்றும் நல்ல அருமையான பாட்டுல அவருடைய நேசம் என்ன தெரியுமா என்னை தம்மை போல மாற்றுவதற்காகத்தான் இந்த உலகத்தில் இயேசு வந்தார் கரங்களை தட்டி கத்திர மகிமைப்படுத்தலாமா எந்த தெய்வமும் சொல்ல முடியாது எந்த தெய்வமும் நான் உன்னை போல மாற்றுவேன் என்று சொல்ல முடியாது ஏனென்றால் ஒரே பரிசுத்த தெய்வம் இணேசு ஒருவர் மாத்திரமே அவருடைய பூரண வளர்ச்சிக்கு தக்கதாக நீங்களும் நானும் வளர வேண்டும் என்பதற்குத்தான் ஆண்டவர் இந்த வார்த்தைகளை எழுதி வைத்திருக்கிறார் சரி முதல்ல வாசிச்ச ஒன்று குருந்திய நான்காம் அதிகாரத்துல பவுல் சொல்றாரு அநேக உபாத்தியாயர்கள் உங்கள்கிட்ட இருந்தாங்க ஆனா அநேக தகப்பன்மார் இல்லையே என்று அவர் சொல்லிவிட்டு ஒரு காரியத்தை அவர் சொல்லுகிறார் அங்க வாசிங்க பாப்பா ஒன்றுக்குற நான்கு அதிகாரத்துக்கு திருப்பிக்கோங்க என்னை பின்பற்றுகிறவர்கள் ஆகுங்கள்னு பதினேழாவது பதினாறாம் வசனத்துல சொல்லிட்டு பதினேழாம் வசனம் வாசிங்க இது நிமித்தமாக எப்படி ஆரம்பிக்குது அந்த வசனம் என்ன எப்படி ஆரம்பிக்குது அந்த வசனம் ஒரு வசனம் ஆரம்பிச்சுன்னா நம்ம என்ன கேள்வி கேட்கணும் எதி நிமித்தமாக அப்படின்னு கேக்கணும் அப்போ இந்த காரியத்தை பவுல் ஏன் எழுதுறாரு உங்கள்கிட்ட தகப்பன் மாதிரி இல்லையே இது நிமித்தமாக எனக்கு பிரியமும் எனக்கு பிரியமும் கர்த்தருக்குள் உண்மையும் உள்ள குமாரனாகிய தீமோத்தேயுவை உங்களிடத்தில் அனுப்புகிறேன் அப்போ தீமோ பவுல் ஏன் குறைந்த சபைக்கு அனுப்புறாரா எப்பா உங்கள்கிட்ட நிறைய வசனத்தை போதிக்கிறவங்க நிறைய உபாத்தியாயர்கள் தங்களை தாங்களே பெரியவர்கள் என்று காட்டிக்கொள்ளுகிறவர்கள் ஆனா உங்களுக்குள் தகப்பன்மார் இல்லை என்பது எனக்கு தெரிகிறது அதனால ஏன் கூட இருக்கிற திமு உங்களிடத்தில் அனுப்புகிறேன் என்று பவுல் சொல்லுகிறார் இதை எதுக்கு நான் வாசிக்க சொன்னேன்னா தீமோத்தேயுக்கு ரொம்ப சின்ன வயசு அவர் வாலிபன் என்ன பன் அவர் ஒரு வாலிபன் அந்த சின்ன வயசுள்ள வாலிபன அவர் எங்க அனுப்புறாரா மோசமான நிலமையில பின்மாற்றத்துல போய் கொண்டிருக்கிற ஒரு சபைக்கு இவன் தான் தகப்பனாக இருப்பான் என்று சொல்லி அனுப்புகிறார் அப்போ தகப்பன்மார் ஆகிறது ஆவிக்குரிய வளர்ச்சியை அடைகிறது நம்முடைய வயசை வச்சு அல்ல நம்முடைய அனுபவத்தை வச்சு அல்ல நம்முடைய ஞானத்தை வைத்து அல்ல நீங்கள் இருக்கலாம் அல்லது எளியவர்களாக இருக்கலாம் அல்லது படித்தவர்களாக இருக்கலாம் இருக்கலாம் கிறிஸ்துவின் பூரண வளர்ச்சிக்கு தக்கதாக நீங்கள் வளர்ந்திருப்பீர்கள் ஆனால் எந்த இடத்திலும் எந்த சூழ்நிலையிலும் நீங்கள் ஒரு தகப்பனாக இருந்து செயல்பட முடியும் அதற்கு தீமோத்தே ஒரு பெரிய உதாரணம் ஆண்டவர் தகப்பன்மார் தகப்பன்மார் என்று சொல்லுவது பெரிய அனுபவஸ்தர்கள் அல்ல ஆவிக்குரிய ஜீவியத்தில் நிறைவான வளர்ச்சியை ஒருத்தர் அடைந்திருக்கிறானா அவன்தான் ஒரு தகப்பனாக செயல்பட முடியும் கவுல் அதே நேரத்தில் சொன்னார் அநேக உபாத்தியாயர்கள் இருக்கிறார்கள் என்று சொல் இந்த காரியத்தை விளக்கும்படியாக உபாத்தியாயர் போல செயல்பட்ட ஒரு சூழ்நிலையை நான் காண்பிக்க போகிறேன் தகப்பனாக இருந்து தன்னுடைய தேசத்தை பாதுகாக்க தவறிய ஒரு மனிதனையும் அல்லது தகப்பன் ஸ்தானத்திலிருந்து தன்னுடைய தேசத்தை பாதுகாக்க வேண்டிய அநேகர் இருந்த ஒரு சூழ்நிலையிலே ஒரு சிறு பையன் ஒரு தகப்பனாக எழும்பி எப்படி தன்னுடைய தேசத்தை பாதுகாத்தான் என்று சொல்லி நான் காண்பிக்க போகிறேன் யாரை பத்தி பேச போற சொல்லுங்க யோசியா வெரி குட் யோசியா நல்ல எக்ஸாம்பிள் தான் ஆனால் நான் யோசியை பத்தி பேசலை யோசியா பத்தி நான் ஒரு பெரிய செய்தி வச்சிருக்கிறேன் அதெல்லாம் பேசினேன் எனக்கு மூணு நாள் வேணும் ஆமா நான் தாவிதை பத்தி தான் பேச போறேன் நம்ம ரொம்ப சிம்பிளாலாம் யோசிக்க மாட்டோம் தெரியா தா கோலியாத் சம்பவம் நம்ம எல்லாருக்கும் தெரியும் தெரியுமா கோலியாத்து தெரியாதவங்க அல்ல சொல்லுங்க ஆமா தெரிஞ்சவங்க சொல்லுங்க ஆமா நமக்கு எல்லாருக்கும் நல்ல தெரியும் அந்த சம்பவம் அந்த சூழ்நிலையிலே இருந்த அந்த காட்சியை கொஞ்சம் உங்க மனசுல யோசிச்சு பாருங்க ஒரு தேசத்திற்கு தகப்பன் ஸ்தானத்திலே இருந்து நடத்த வேண்டியது யாரு சவுல் ராஜா தான் நேற்று ஒரு நான் ஃபேஸ்புக்கில் ஒரு வீடியோ பார்த்தேன் மணிப்பூர்ல இருந்து ஒரு அம்மா அழுவுறாங்க தேசத்தின் பிரைம் மினிஸ்டர் வந்து ஒரு தேசத்திற்கு தகப்பனை போல தாயை போல இருந்து நடத்த வேண்டியவர் மணிப்பூரில் நாங்கள் இவ்வளோ கஷ்டப்படுறோம் ஆனா எங்க பிரைம் மினிஸ்டர் வாயிலிருந்து ஒரு வார்த்தை கூட வரல ஆனால் இவர் உக்ரைன் போற ஸ்டாப் பண்ண போறாரான்னு ஒரு அம்மா அழுது வீடியோ போட்டுருக்காங்க ஒரு தேசத்தை நடத்த வேண்டியவர் அவர்கிட்ட அதிகாரம் இருக்கிறது பவர் இருக்கிறதுன்றதுனால அவர் வெறும் ஒரு புண்ணியமும் கிடையாது அவர் தகப்பன் ஸ்தானத்திற்கு வர வேண்டும் சவுள ஆண்டவர் தெரிந்தெடுத்த போது ஒன்று சாமியில் ஒன்பதாம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம் முழு இஸ்ரவேல் தேசத்தில் உள்ள ஜனங்கள் எல்லாரை விட உயரத்துல அதிகம் யாரு தெரியுமா சவுல் சவுல நிக்க வச்சு முழு இஸ்ரவேல் தேசத்தையும் நிக்க வச்சா எல்லாரும் சவுளுடைய தலைக்கு கீழே இல்ல தோளுக்கு அப்ப யாரு தான் கோலியாத் கூட ஃபைட் கோலியா அவர் தான் தகப்பனாக இருந்து செயல்பட்டு இருக்கணும் சரி அவர் தான் செயல்படல ஆர்மியில யுத்த வீரர்கள் இருந்தாங்களா இருந்தாங்களா இஸ்ரவேலின் சேனையில் யுத்த வீரர்கள் இருந்தாங்களா இருந்தாங்க அட்லீஸ்ட் அவர்களாவது என்ன செய்திருக்க வேண்டும் தேசத்தை பாதுகாக்க செயல்பட்டிருக்க வேண்டும் யாரும் செயல்படலை மூன்று அண்ணமார்களே அங்க இருக்கிறாங்க யுத்த வீரர்கள் அவங்க செயல்பட்டாங்களா இல்ல ஏன் தெரியுமா பவுல் பதிமூணு அதிகாரம் ஒண்ணு குழந்தையர் பதிமூணு பதினொன்னுல சொன்னது போல நான் குழந்தையா இருந்த போது குழந்தையை போல பேசினேன் குழந்தையை போல சிந்தித்தேன் குழந்தைய போல யோசித்தேன் சொன்னார் பாத்தீங்களா இந்த சவுலு இஸ்ரவேல் ஜனங்கள் யுத்த வீரர்கள் எல்லாமே குழந்தையைப் போலவே சிந்தித்தார்கள் குழந்தையைப் போலவே பேசினார்கள் குழந்தையைப் போலவே யோசித்தார்கள் தேசத்துக்கு ஒரு நன்மையும் செய்ய முடியல ஒரே ஒரு சின்ன பையன் பார்வைக்கு குழந்த மாதிரிதான் இருந்தான் ஆனா தேவனுக்குள் முதிர்ச்சி அடைந்தவனாக இருந்தான் அவனே தேசத்துக்கு வெற்றியை பெற்று தந்தான் அந்த காரியங்களை நிறைய விளக்க எனக்கு ஆசை ஆனா இருக்கிற கொஞ்ச நேரத்தில் தகப்பன் ஸ்தானத்தில் இருக்கிறவன் எப்படி பேசுவான் எப்படி செயல்படுவான் என்பதையும் வெறும் உபாத்தியாயனாக இருக்கிறவர்கள் எப்படி பேசுவார்கள் எப்படி செயல்படுவார்கள் என்பதையும் நான் காண்பிக்க போறேன் சவுல் இஸ்ரவேல் ஜனங்கள் பார்த்த அதே தான் தாவிதும் பார்த்தான் இவனுக்கு மட்டும் வேற கோலியாத் இல்லை சவுலும் இஸ்ரவேல் ஜனங்களும் சேனையும் கேட்ட அதே கோலியாத்தின் சத்தத்தை தான் தாவிதும் கேட்டான் மற்றவர்களும் குழந்தையைப் போல சிந்தித்தார்கள் குழந்தையைப் போல யோசித்தார்கள் ஒரு வசனத்தை வாசிக்கலாம் ஒன்று சாமில் பதினேழாம் அதிகாரம் பதினேழாவது அதிகாரம் இருபத்தி ஆறாம் வசனத்தை வாசிக்கலாம்

சவுலும் போர் சேவகர்களும் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க கோலியாத்து தங்களை நிந்திக்கிறான் என்று சொல்லி ஆனா அங்க ஒரு சின்ன பையன் தாவி அவர்கள் என்னை நிந்திக்கவில்லை அவர்கள் நிந்திப்பது ஜீவனுள்ள தேவனுடைய சேனையை நிந்திக்கிறார்கள் என்று சொல்லுகிறான் அதுதான் வித்தியாசம் சவுளும் சவுளை சார்ந்தவர்களும் குழந்தையை போல சிந்திக்கிறார்கள் ஒரு பூரண புருஷனாக நிற்கிற தாவிது சொல்லுகிறான் எப்பா நீ பேசுறது எனக்கு விரோதமா பேசல என்னை உருவாக்கின என்னை தெரிந்தெடுத்த என்னை ஆளுகை செய்கிற என்னை நடத்துகிற தேவனுக்கு நேராக நீ பேசுகிறாய் என்று சொல்லி சத்துருவை பார்த்து சொல்லுகிற ஒரு தாவிதே தகப்பனாக முடிந்தது சவுளினால் அல்ல ஒரு பிரச்சனை வரும்போது ஒரு போராட்டம் வரும்போது ஒரு நிந்தனை அவமானம் குடும்பத்தின் சூழ்நிலைகள் ஊழியத்தின் பாதையில வரும்போது அருமையான தேவ பிள்ளையே எப்படி நீங்க பாக்குறீங்க எப்படி யோசிக்கிறீங்க குழந்தைய போல பார்த்தீங்கன்னா குழந்தைய போல யோசிச்சீங்கன்னா எனக்கு பிரச்சனை எனக்கு போராட்டம் தான் யோசிப்பீங்க புருஷனை போல தகப்பனை போல யோசிச்சீங்கன்னா ஜீவனுள்ள தேவன் என்னோடு இருக்கிறார் இந்த பிரச்சனை எனக்கு விரோதமாக வந்ததல்ல என்னோடு இருக்கிற தேவனும் என்னோடு இருக்கும்போது அது தேவனுக்கு விரோதமாக வந்த பிரச்சனை என்று பார்ப்பீர்கள் லூயா ஆமா அதுதான் தகப்பனுடைய சிந்தை அதுதான் குழந்தையின் சிந்தை இல்லாமல் பூரண புருஷனாகி பேசுகிற ஒரு அனுபவம் வாயின் வார்த்தை ரொம்ப முக்கியம் எல்லாருடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட சூழ்நிலை வரும் கோலியாத்து போன்ற மனிதர்கள் எழும்புவார்கள் ஆனால் யாரால தெரியுமா மாற்றத்தை கொண்டு வர முடியும் அந்த சூழ்நிலையை பவுல் சொன்னாரு பார்த்தீங்களா உங்களை ஆவிக்குரியவர்கள் என்று எண்ணி என்னால் பேச முடியல ஏன்னா நீங்க மாம்ச பிரகாரமாகவே பார்க்குறீங்க டோன்ட் லுக் அட் எவ்ரி திங் இன் கார்னல் நேச்சர் உங்களுடைய மாம்ச எண்ணத்தின்படியே பார்க்காதீங்க ஆவிக்குரிய கண் கொண்டு உங்கள் சூழ்நிலையை பார்க்க நம்முடைய வாயின் வார்த்தை சிந்தையெல்லாம் எப்படிதான் இருக்கும் வித்தியாசமாக இருக்கும் சரி முதல்ல அவனுடைய வாயின் அப்படி இருந்துச்சு அடுத்து என்ன தினமும் நடந்துச்சு சரி அவர் நிறைய அங்க போர்க்களத்துல தாவி பார்த்தது பேசினது எல்லாம் உங்களுக்கு தெரியும் அடுத்து அங்க போய் நிறைய போர் சேவகர்கள்ட்ட எல்லாம் விசாரிச்சுக்கிட்டு இருக்கிறான் அங்க ஒன்று சாமுவேல் பதினேழு அதிகாரத்தில் இருபத்தி ஏழாம் எட்டாம் வாசனத்திலிருந்து இருபத்தி எட்டு அந்த மனுஷரோடு அவன் பேசி கொண்டிருக்கிறதை அவன் மூத்த சகோதரனாகிய எலியாப் கேட்ட அவன் தாவிதின் மேல் கோபம் கொண்டு யார் மேல யார் கேக்குறது தாவிதுடைய மூத்த சகோதரனாகிய எலியாப் கேட்கிற அறிப்போம் அவர் என்ன சொல்றாரு பாருங்க மேல் கோபம் கொண்டு நீ இங்கே வந்தது என்ன வனாந்தரத்தில் உள்ள அந்த கொஞ்ச ஆடுகளே நீ யார் வசத்தில் விட்டாய் யுத்தத்தை அல்லவா வந்தாய் உன் துணிகரத்தையும் உன் இருதயத்தின் அகங்காரத்தையும் நான் அறிவே நின்றான் போதும் போதும் இப்போ தாவி ஆர்மியில நின்று பேசிக்கிட்டு இருக்கிறான் இப்போ எலியா பாக்குறாரு பார்த்த உடனே அவருக்கு கோபம் வந்துருச்சு என்னதான் அவருக்கு எண்ணம் அவர் கேட்ட மொதல் கேள்வி என்ன உன்னிடத்தில் இருந்த அந்த கொஞ்ச ஆட்ட யார்ட்ட விட்டு வந்து தேசம் யுத்தத்தில் இருக்கும்போது ஒரு யுத்த வீரனுடைய சிந்தனை எங்க தான் இருக்கணும் எங்க தான் இருக்கணும் தான் இருக்கணும் இவர் பெரிய உபாத்திய நினைப்பு இவர் சொல்ற அட்வைஸ பார்த்தா ரொம்ப நல்ல அட்வைஸ் மாதிரி தான் தெரியும் இப்ப இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் யுத்தம் நடக்குது போர் நிலையில இருக்கிற ஒரு யுத்த வீரன் தான் வீட்டில் ஏதாவது நடந்தா வர முடியுமா வர முடியாது யுத்தத்துல தான் வீட்டை பத்தி யோசிக்க முடியுமா அவருடைய சிந்தனை எல்லாம் தான் இருக்கும் யுத்தத்தை குறித்து தான் இருக்கும் எப்படி என் தேசம் விடுதலையாக்கப்படும் என்கிறதுக்கு நிலைமையில தான் இருக்கும் ஆனா இவருடைய யோசனை குழந்தைக்கேற்றவைகளையே சிந்தித்து குழந்தைக்கேற்றவைகளையே பேசி தேசம் அங்க நாற்பது நாளா பாதிக்கப்பட்டு வழி இல்லாம நிக்குது இவர் வந்து தம்பியை பார்த்த உடனே அப்படியே டாம் டூம்னு குதிக்கிறாராம் இவர் பெரிய யுத்த வீரன் நினப்பு இருக்கு இப்படி நெகட்டிவாக பேசுகிற ஆள் நம்ம கூட இருப்பாங்க ஒன்னாலலாம் அதெல்லாம் முடியாது நம்மளாலலாம் அதெல்லாம் முடியாது ஒன்னால முடியாதுன்னா ஒன்னால முடியாதுன்னு சொல் யாராலையும் முடியாதுன்னு ஏன் ஆ ஆண்டவர் சொன்னார்ல அந்த எஸ்தர்லாம் பார்த்து தேசத்துக்கு ரட்சிப்பை கட்டளை இடுவதற்காக ஆண்டவர் உன்னை ராணியாக வச்சிருக்கலாமே ஒருவேளை நீ இன்னைக்கு இறங்கி காரியத்தை செய்யலைன்னா ஆண்டவர் வேற ஒருத்தனை கொண்டு செய்வார் ஒன்னால முடியாதுன்றதுனால அடுத்தவங்களால முடியாதுன்னு சொல்லாத சகோதரன் ஒரு அவருக்கும் சம்பந்தமே இல்லை ரெண்டாவது உபாத்தியாயர்கள் இப்படிதான் பேசிக்கிட்டு இருப்பாங்க ஆனா தகப்பன் மாதிரி என்னதான் செய்வாங்க அவன் ஆர்கியூ பண்ணல தகப்பன் மாதிரி எப்பவுமே ஆர்கியூ பண்ண மாட்டாங்க அந்த நெகட்டிவா பேசுற ஆள் நீ பேசிக்கிட்டே இருக்கட்டும் சொல்லிட்டு வாசிங்க இருபதா முப்பதாவது வசனம் அவனை விட்டு அவனை விட்டு வேறொருவனிடத்தில் திரும்ப ஆமா தகப்பன்மார் நெகட்டிவா பேசுற ஆளை ஓரம் கட்டிட்டு வேறொருவனிடத்தில் திரும்பிடுவாங்க ஆமா குழந்தை கேட்டபடி பேசி சிந்தித்துக்கிட்டு இருக்கிறவன் தான் நீ ஒரு வார்த்தை பேசினா என்ன பார்த்தா நீ ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருக்கிட்டு வந்தேன்னு கேட்ட என்னைக்காவது நீ வந்து ஆடு மேய்ச்சிருக்கா நான் தானா மேய்ச்சிக்கிட்டு இருக்கேன் நானும் அந்த சண்டை போட்டிருப்பேன் இவர் ஒரு நாளும் போய் ஆடு மேய்ச்சது கிடையாது ஆடை பராமரித்ததெல்லாம் தாவிது அவருக்கு தான் அக்கறை இருக்கும் அவன் அங்கே ஏற்கனவே காவலாளிகள் வசம் விட்டுட்டு தான் வந்திருக்கான் அந்த வசனத்தெல்லாம் காட்ட நேரம் இல்லை தாவிது ஒன்றும் பொறுப்பு இல்லாத மேய்ப்பன் கிடையாது யுத்த காலத்துக்கு போகிறோம் அவங்க அப்பா அனுப்புகிறாருன்னு சொன்ன உடனே ஆடுகளை எல்லாம் எங்கே விட்டு வந்தானா காவலாளிகள் வசம் அவன் பொறுப்பாக விட்டு தான் வந்திருக்கிறான் ஆனால் இங்கே உகாந்துக்கிட்டு இவர் தான் பெரிய பொறுப்பாளி மாதிரி உபாத்திய மாதிரி டீச் பண்ணிட்டு இருக்கிறார் அவன் பார்த்தான் இவன் எப்பவுமே நெகட்டிவா ஆளு இவன் பேசுகிறத கேட்டோம்னா அவன் யோசிச்சிருந்தான்னு வச்சிக்கலான் ஆமாம்ல நமக்கு இருக்கிறதே கொஞ்சம் ஆடுதான் யுத்தத்தில் எவன் செத்தான்னு எவன் மடிஞ்சான்னு வந்தான் வந்தான்னு சவுல் போனான்னு நம்ம போய் அட்லீஸ்ட் ஆடையாவது மேய் போன அவன் துண்டத்துக்கிட்டு போயிருந்தான் தா விதுடைய பேர் வேதத்தில் இருந்திருக்காது ஒரு நெகட்டிவ் கேரக்டராக தான் இருந்திருக்கும் அதுதான் குழந்தையை போல சிந்திக்காமல் இருக்கிறது தகப்பன் போல சிந்திக்கிறவர்கள் இப்படி நெகட்டிவா பேசுறவங்களை அப்படியே விட்டுட்டு வேற பக்கம் திரும்பிடுங்க ஆர்கியூ பண்ணீங்கன்னா குழந்தையா தான் இருப்பீங்க நிக்காம நெகட்டிவா பேசுறவங்களை ஓரம் கட்டிட்டு தேவன் உங்களுக்கு குறித்ததை நியமித்து ஓட்டத்துல ஓடிக்கிட்டு இருப்பீங்கன்னா நீங்கள் தகப்பன் ஸ்தானத்தில் இருக்கிறீர்கள் கரங்களை வயிற்று கத்திர மகிமைப்படுத்தலாமா ஆமா எத்தனை பேருக்கு நான் பேசுறது புரியுது நன்றி கர்த்த நல்லவர் உங்களோடு இருப்பாராக சரி அடுத்தது அந்த தகப்பன் அதிகாரம் முப்பத்தி ரெண்டாம் சவுளை சவுளை நோக்கி இவன் ஒருவனுடைய ஒருவனுடைய கலங்க வேண்டியதில்லை போதும் நிறுத்துங்க கோலியாத் அப்படிப்பட்டவன் கோழியாத்து ஏழு அடி எட்டு உயரம் உள்ளவன் அவன் கையில் ஈட்டி இருக்கு பட்டயம் இருக்கு அவன் சிறு வயதிலிருந்து அப்படியானவன் இப்படியானவன் பேசுவாங்க உபாத்தியாயர்கள் வீட்டில இருந்து ஆட்டை விட்டு வந்தே நீயா இங்கே வந்தான்னு பேசுவாங்க ஆனால் தகப்பன் ஸ்தானத்தில் இருக்கிறவர்கள் சோர்ந்து போய் இருக்கிறவர்களை ஆறுதல் படுத்துவார்கள் தாவித அதை தான் அங்கே செய்யறான் இவனை குறித்து நீங்கள் கலங்க வேண்டிய அவசியம் இல்லை ஹலோ லூயா யாருங்க தேசத்தை ஆறுதல் படுத்தணும் சவுல் தான் ஆறுதல் படுத்தணும் தேசத்து ஜனங்களே நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க நாற்பது நாள் ஆயிடுச்சுன்னு ஃபீல் பண்ணாதீங்க கர்த்தர் இவனை கொண்டு இவனை நமக்கு ரச்சிப்பை கட்டளையிடுவார்னு சவுல் ஒரு இடத்துலையும் பேசல ஆனா குழந்தை என்று நினைக்கப்பட்ட ஒரு சின்ன பையன் குழந்தையை போன்று சிந்திக்காத பேசாத யோசிக்காத ஒரு மனிதன் பூரண புருஷன் என்கிற நிலைமையில இருக்கிற தாவிது தகப்பன் என்கிற நிலைமையில இருந்தபடினால அவன் பிறரை ஆறுதல் படுத்துகிறவன் தைரியப்படுத்துகிறவன் அல்ல லூயா தகப்பன் ஸ்தானத்துல நீங்க இருப்பீங்கன்னா ஏற்கனவே சோர்ந்து போயிருக்கிறவங்கள இன்னும் கொஞ்சம் பேசி உங்க கதையும் சேர்த்து சொல்லி கீழே இழுக்க மாட்டீங்க ஆறுதலான வார்த்தைகளை சொல்லி என்கரேஜ் பண்ணுவீங்க ஆமா யோசிச்சு பாருங்க யாராவது வந்து உங்கள்கிட்ட ஏதாவது ஒரு குறைய சொல்லும் போது ஆமா ஆமா அது அப்படித்தான் அந்த அப்படின்னு பேசி இழுத்து விட்டுறாதீங்க கொஞ்சம் அவங்க கதையெல்லாம் கேட்டு உங்க கதையும் சேர்த்து சொல்லி அவங்கள இன்னும் கொஞ்சம் பின்னாடி இழுத்துறாதீங்க அவங்கள என்கரேஜ் பண்ணி முன்னாடி தள்ளி விடுங்க ஆமா ஆண்டவர் நம்ம முன்னாடி தள்ளுறவங்களா வச்சிருக்கிறார் பின்னாடி இழுக்கிறவங்களா கிடையாது ஏற்கனவே அங்க இருக்கிற நிலைமையை பார்த்து தாவி நானாக இருந்தா என்ன சொல்லியிருப்பான் கோலியாத்தா அவ்வளோ பெருசா இருக்கிறான் நானே இருந்தால் சொல்லியிருப்பேன் சொல்ற வார்த்தையை பாருங்க எப்படி அவனுக்கு அந்த வார்த்தை வந்துச்சு ஒரு ஆடு மேய்க்கிற மேய்ப்பனால அந்த வார்த்தையை சொல்ல முடியுது தேசத்தின் ராஜாவால முடியாத காரியம் தேசத்தின் போர் சேவகர்களால் முடியாத காரியத்தை ஒரு சின்ன வாலிப தம்பி ஒரு டீனேஜர் தாவிது செய்து முடிக்கிறான் ஆமா குழந்தையா இருந்தானா இப்படிதான் அழுதுட்டு இருப்போம் திடீர்னு அழுது பார்த்தீங்களா எதுக்கு அழுகுறோம் ஏன் அழுகுறோம்னு தெரியாது புருஷராக வளருவதற்கு ஆண்டவர் உதவி செய்வாராக பார்த்தீங்களா தூக்கின உடனே அமைதியாச்சு பார்த்தீங்களா அவர் திருப்பி இதான் குழந்தையை போல சிந்திப்பது குழந்தையை போல யோசிப்பது அது ஏன் யோசிச்சு அழுதுச்சு நமக்கும் தெரியல அவங்களுக்கும் தெரியாது சரி கத்த நல்லவர் அப்போ தாவித ஏன் ஒரு தகப்பன் ஸ்தானத்துல நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன் எல்லாரும் கோலியாத்த பார்த்து இவன் கர்த்தரை கத்திரையல்லவா நிந்திக்கிறான்னு பாக்குறான் எல்லாரும் நெகட்டிவா பேசிக்கிட்டு இருக்கும் போது அந்த நெகட்டிவ் பீப்புளை ஓரம் கட்டிட்டு வேறு திசைக்கு போறான் எல்லாரும் சோர்ந்து போய் யாரு ஆறுதல் உட்கார்ந்து இருக்கும் போது ஒரு சின்ன பையன் ராஜாவுக்கே ஆறுதல் சொல்லுகிறான் அடுத்தது அங்க என்ன நடக்குது பாருங்க அடியான் ஆகிய நாற்பத்தி நாலாம் வசனத்திலிருந்து முப்பத்தி ஏழாம் வரைக்கும் வசனம் வரைக்கும் வீட்டில் போய் வாசிச்சுக்கோங்க குழந்தைய போல இருக்கிறவங்க என்னதுமா பண்ணுவாங்க ஆண்டவர் செய்த நன்மை எல்லாம் மறந்துடுவாங்க ஆமா ஆனா ஒரு தகப்பன் ஸ்தானத்தில் இருக்கிறவங்க உபாத்தியாயர் ஸ்தானத்தில் இருக்கிறவங்களை விட ஒரு படி மேலா இருக்கிறவங்க என்னது பண்ணுவாங்க எந்த சூழ்நிலையிலும் தேவன் தனக்கு செய்த நன்மையை நினைவு கூறுவார்கள் இது சொல்றான் ஒரு முறை ஒரு சிங்கம் வந்துச்சு ஒரு முறை ஒரு கரடி வந்துச்சு அதை இது வரைக்கும் அவன் யார்ட்டையும் சொன்னதில்லை நேராக வந்து ராஜா கிட்ட கிழிச்சு போட்டேன் அதே போல இதையும் நான் செய்வேன் என்று அவனுடைய பலத்தை வச்சு சொல்லல கர்த்தர் தனக்கு உதவி செய்வார் என்று சொல்லுகிறான் அப்போ உபாத்தியாயர்களாக இருப்பவர்கள் அப்ப உள்ள சூழ்நிலையை மட்டும் பேசிக்கிட்டு இருப்பாங்க குழந்தைய போல சிந்தித்து யோசித்து பேசுறவங்க இப்ப உள்ள சூழ்நிலையை மட்டும் வச்சு பேசிக்கிட்டு இருப்பாங்க ஆனால் தகப்பன் என்கிற நிலைமையில இருக்கிறவர்கள் தேவன் தனக்கு செய்த நன்மைகளை நினைவு கூர்ந்து அப்ப ஆண்டவரால் செய்ய முடியுமனால் இப்பையும் செய்ய முடியும் என்று பேசுவார்கள் ஹலலூயா நம்முடைய வாயின் வார்த்தை தான் வித்தியாசத்தை உண்டு பண்ணும் நம்ம எகிப்து இந்த இஸ்ரேல் ஜனங்களுடைய பெரிய பிரச்சனையே இதுதான் ஆமா வனாந்திரத்துல வரும்போது தண்ணி இல்லைன்னா தண்ணி இல்லைன்னு கத்துவாங்க மண்ணானா இது என்ன ஒரே மண்ணா மண்ணா அம்பாங்க அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு நான்வெஜ் சாப்பிடலன்னு உடனே ஒரே எனக்கு நான்வெஜ் இல்ல நான்வெஜ் இல்லைன்னு எனக்கு எகிப்துல என்ன இருந்துச்சு வெள்ளரிக்காய் இருந்துச்சு வெள்ளப்பூண்டு இருந்துச்சு கொமட்டிக்காய் இருந்துச்சு அந்த காய் இருந்துச்சு எல்லாம் சொல்லுவாங்க ஆண்டவர் அந்த தேசத்துல இருந்து பத்து வாதையை கொண்டு வந்து உன்னை விடுதலை பண்ணி கொண்டு வந்தார் அது ஞாபகத்துக்கு வராது செங்கடலை கடந்து வந்த பார்த்தியா அது ஞாபகத்துக்கு வராது எங்கடல்ல எகிப்தின் சேனையெல்லாம் மூழ்கடித்தாரே அது ஞாபகத்துக்கு வராது குழந்தைய போலவே சிந்திக்கிற ஜனம் அந்த இஸ்ரவேல் ஜனம் எகிப்துல சாப்பிட்டா வெள்ளப்பூடு வெள்ளரிக்காய் வெள்ளரிக்கா எல்லாம் ஞாபகம் இருக்கும் ஆனா எகிப்துல அடிமையா இருந்தது மறந்து ஆண்டவர் போயிருப்ப சுதந்திர பறவையா இப்ப அது ஞாபகத்துக்கு வராது எதை குறித்து பேசுறோம் எதை நம்ம அறிக்கை ஆண்டவர் செய்த நன்மைகளை நினைவு கூர்ந்து அறிக்கை இடும் போது நீங்கள் பூரண புருஷர் என்பதை நிரூபிக்கிறீர்கள் ஆண்டவர் உங்களை கொண்டு தான் காரியத்தை மாற்றுவார் கோலியாத்தையே பார்த்துக்கிட்டு இருந்த நாள் அல்ல சூழ்நிலையை பார்த்து பார்த்து சோர்ந்து போயிருந்த போர் சேவகர்களால் அல்ல தேவனை நோக்கி முன் சென்ற தாவிதினால தான் காரியங்களை மாற்ற முடியும் கரங்களை தட்டி கத்திர மகிமைப்படுத்தலாமா ஜீசஸ் அடுத்து தா சவுல் சொல்ற வார்த்தையை பாருங்களேன் இதெல்லாம் கேட்ட உடனே சவுல் சொல்ற முப்பத்தி ஏழாம் வசனத்தின் பிற்பகுதியில் கர்த்தர் உன்னுடனே இருப்பார் என்றான் யாரு சவுல் சொல்றார் இந்த கதையெல்லாம் கேட்ட உடனே இவ்வளவு நாள் கர்த்தர் என்னுடனே இருக்கிறாருங்கிற ஞாபகம் அவருக்கு இல்லை எப்பா கர்த்தர் போக முடியும் தானே இருந்தாரு அந்த ஞாபகம் எல்லாம் இல்லை ஆனா அட்லீஸ்ட் இப்போ கர்த்தருங்கிற வார்த்தை இப்போதான் ஒரு வாயில வருது சவுலோட வாயில இந்த சம்பவம் ஃபுல்லா வாசித்து பாருங்க வீட்டில் கர்த்தர் உன்னுடனே இருப்பார் அப்படின்னு யாரு அவரு இவரை தைரியப்படுத்துறாராம் அவன் தைரியமா தான் இருக்கிறான் ஆனா சொன்னவன் அடுத்து என்ன செய்யறான் பாருங்க அடுத்த வருஷம் வாசிங்க

வஸ்திரம் அவசியம் யுத்தத்திற்கான வஸ்திரம் அவசியம் தலைச்சீர அவசியம் என்ன அப்பயம் அவசியம் கேடையும் அவசியம் பட்டம் எல்லாம் அவசியம் நினைச்சுக்கிட்டு அவருடைய மெத்தட்லே தான் அவர் இருக்கிறார் ஆனா தாவி என்ன செஞ்சான் அவன் சரி ராஜா சொல்றாருன்னு போட்டு பாக்குறான் இதெல்லாம் நமக்கு செட் ஆவாது ஏன்னா நான் நான் முற்றிலும் கர்த்தரை சார்ந்து வாழ்ந்த மனிதன் இன்னைக்கு உலகத்தின் பாதுகாப்பு பின்னாடி நான் ஒளிந்து கொள்ள முடியாது என்பதைத்தான் தகப்பன் சிந்திப்பான் உலகத்தின் பாதுகாப்பு என்ன பாதுகாக்கும் என்று சொல்லி உபாத்தியாயன் சிந்திப்பான் நமக்கு பல நேரங்கள் இந்த உலகத்துல பல காரியம் நமக்கு பாதுகாப்பா தெரியும் என்னுடைய படிப்பு என்ன பாதுகாக்கும் நமக்கு தோணும் என்னுடைய வேலை என்ன பாதுகாத்துரும் தோணும் நான் சேர்த்து வச்சிருக்கிற ஆஸ்தி என்ன பாதுகாத்துரும் தோணும் அல்லது எனக்கு தெரிந்த பெரிய மனிதர்கள் என்ன பாதுகாத்துருவாங்கன்னு தோணும் அதெல்லாம் குழந்தைய போல சிந்திக்கிறது ஆனா ஒரு தேவ பிள்ளைக்கு என்ன தெரியுமா தோணும் எனக்கு எல்லாமே இல்லைனாலும் தேவன் ஒருவர் என் கூட இருப்பார்னா அதுதான் என்னை பாதுகாக்கும் என்பதைத்தான் ஒரு தகப்பன் ஸ்தானத்தில் இருக்கிற தேவ பிள்ளை வெளிப்படுத்துவான் அதுல லூயா அவன் பார்த்தான் எல்லாத்தையும் கலட்டி அவர் கையிலே கொடுத்துட்டான் சவுல் நினைச்சான் என் பட்டயத்தை கொண்டு போனாதான் தாவிதால கோலியாத்த வெட்ட முடியும்னு நினைச்சான் ஆனால் ஆண்டவருக்கு தெரியும் கோலியாத்தின் கையில் இருக்கிற பட்டயமே அவனுக்கு விரோதமான பட்டயமாக மாற்றுவதற்கு தேவன் உண்மையுள்ளவர் என்பதை தாவித அறிந்திருந்தான் சவுல் அறிந்திருக்கவில்லை ஹல சத்ரு அப்படி இருக்கிறான் இப்படி இருக்கிறான் இப்படி இருக்கிறான் பார்த்து சோர்ந்து சோர்ந்து போறீங்களா அவனுடைய பட்டயமே அவனுக்கு விரோதமாக திரும்பும் உங்கள் கண்களால் அதை பார்ப்பீங்க நம்ம கண்களால் நம்ம தேசத்தில் பார்க்கத்தான் போகிறோம் இன்னைக்கு சபைக்கு விரோதமா எழும்பி இருக்கிற போராட்டம் பிரச்சனை எல்லாம் பெரிய பட்டயமாக தெரியலாம் அதற்காக நம்ம ஜெபிக்கணும் இப்ப மணிப்பூருக்காக ஜெபித்தீங்க ரொம்ப சந்தோஷம் த்ரீ ஹண்ட்ரட் ப்ளஸ் சர்ச்சஸ் வேர் டெஸ்ட்ராய்ட் இதெல்லாம் திட்டமிட்டு செய்யப்பட்டது என்று சொல்லி பல சந்தேகம் கிளம்புது நமக்கு அது எப்படி வெறும் சர்ச்சா பார்த்து உடையுது கோலியாத்தின் பட்டயம் ஒரு நாள் நம்முடைய பட்டயமாக அது மாறும் தேவன் அதை இந்த தேசத்தில் செய்து காட்டுவார் அடுத்து ஒரு தகப்பன் ஸ்தானத்தில் இருக்கிற என்ன திறமை செய்வான் வாசிங்க அடுத்த வசனம் நாற்பதாவது வசனம் தன் தடியை கையிலே பிடித்து எல்லாத்தையும் எடுத்து போட்டு தன் தடியை பிடித்துக்கொண்டு எடுத்துக்கொண்டு அவைகளை அடைப்பையிலே கவனை தன் கையிலே பிடித்து கவனை தன்னுடைய கையிலே பிடித்துக்கொண்டு போதும் போதும் தகப்பன் என்கிற நிலைமையில இருக்கிறவர்கள் உலக பிரகாரமாக சவுல போல சிந்திக்க மாட்டாங்க ஆண்டவர் தனக்கு என்ன கொடுத்திருக்கிறாரோ அதை வைத்தே செயல்படுவார்கள் அவன் கையில் இருக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு மேய்ப்பனுடைய கரத்தில் இருக்கிற காரியம் ஒரு மேய்ப்பனுடைய கரத்தில் ஒரு தடி இருக்கும் ஒரு அடைப்பை பை இருக்கும் ஒரு கவன் இருக்கும் இதெல்லாம் எதுக்கு ஒரு மேய்ப்பன் தன்னுடைய நிலைமையிலே தன்னை பாதுகாத்துக் கொள்வதற்கு அவன் கையில் அதுதான் இருக்கும் தேவனால் நடத்தப்படுகிறவர்கள் இந்த காரியத்தை நான் மேற்கொள்ளும்னா எனக்கு அது வேணும் அது இருந்தா தான் முடியும் இது இருந்தா தான் முடியும் அது இருந்தா தான் முடியும்னு கலங்க மாட்டாங்க ஆண்டவர் எனக்கு இந்த போதும் என்று சொல்லி தகப்பன் சொல்லுவான் உபாத்தியாயன் தான் உலகத்துல எதை சேர்க்கலான்னு பார்ப்பான் ஆண்டவர் உங்க கையில என்ன கொடுத்திருக்கிறாரோ தட் இஸ் மோர் தென் ஃபார் யூ என் உங்களுக்கு ஏது தேவையோ அதை ஆண்டவர் தருவார் அந்த சூழ்நிலையை மேற்கொள்வதற்கு நீங்க புதுசா எதையும் யோசிக்க வேண்டியது இல்ல ஆண்டவர் உங்க கையில் கொடுத்திருக்கிறது போதுன்னு விசுவாசிச்சு பாருங்க அதை கொண்டே கத்த காரியங்களை மாற்றுவார் அல்ல லூயா சவுளை போல அவன் குழந்தைய போல சிந்திக்கிறவன் கிடையாது அவனுடைய அளவு என்ன அவனுடைய லிமிட் என்னன்றது அவனுக்கு தெரியும் எனக்கு கவன் தான் பழக்கப்பட்டிருக்குது எனக்கு கவன் போதும் என் கையில் இருக்கிற தடி தான் எனக்கு பழக்கம் அது போதும் என்பது தா தெரியும் ஆனால் சவுல் தான் ரொம்ப அட்வான்ஸாக யோசிப்பார் எழுதுனதுக்கு மிஞ்சி யோசிக்க வேண்டாம் என்று சொல்லி பவுல் எழுதுறார் அதே ஒன்று குறந்தியர் நாலாம் அதிகாரத்தில் ஒரு வசனம் இருக்கு வாசிச்சிடலாமா அதை ஒன்று குறந்தியர் நாலாம் அதிகாரம் அஞ்சாம் வசனமா வாசிங்க ஒன்று குறைந்த நாலு கர்த்தர் வருமளவும் நீங்கள் காலத்துக்கு முன்னே அதுக்கு உள்ள வசனம் என்னிடத்தில் நான் யாதொரு குற்றத்தையும் அறியேன் ஆகிலும் அதனாலே நான் ஒரு வசனம் இருக்கும் என் எழுதினதற்கு மிஞ்சி யாரும் யோசிக்க வேண்டாம் ஒரு வசனம் இருக்கா ஒன்று ஒன்று குருந்தியர் நான்காவது அதிகாரம் எத்தனாவது வசனம் ஆறாவது வசனம் அவர் பவுல் சொல்கிற வார்த்தையை நல்லா கவனிங்க எழுதப்பட்டதற்கு மிஞ்சி என்ன வேண்டாம் என்று நீங்கள் எங்களாலே கற்றுக்கொள்ளவும் அப்படின்னா என்ன அர்த்தம் எது குறிக்கப்பட்டிருக்கிறதோ அதுக்குள்ளே நில்லுப்பா நீ ரொம்ப ஓவராலாம் யோசிக்காதே நம்மெல்லாம் ரொம்ப அட்வான்ஸ்டான ஆள் ஒரு புள்ளி வச்சா அந்த புள்ளியில் ஒரு வட்டம் போட்டு அதில் ஒரு ரவுண்டு போட்டு அதில் ஒரு டிசைன் போட்டு பேனை பெருசாக்கி என்னென்னவோ ஊதி காமிக்கிற ஆட்கள் எழுதப்பட்டதுக்கு மிஞ்சி என்ன வேண்டாம் என்று பவுல் அழகாக சொல்லுகிறார் ஒரு மெய்ப்பனா உன் கையில தடி இருக்குதா அது போதும் ஆண்டவர் உன்னை நடத்துவதற்கு நீயா ரொம்ப மிஞ்சிலாம் யோசிக்காத ஆண்டவர் எந்த சூழ்நிலையில எதை கொடுத்து நம்மளை நடத்துவோ அதை நடத்துவார் அதுதான் தாவிதுடைய சிந்தனை கடைசியா ஒரே ஒரு காரியம் ஏதாவதாக

சவுல் நினைச்சான் பட்டயத்தாலும் ஈட்டினாலும் தான் ரட்சிப்பு வரும் என்று சொல்லி ஆனா தா இது சொல்றான் கோலியாத்தான் கர்த்தர் பட்டயத்தினாலும் ஈட்டினாலும் ரட்சிக்கிறவர் அல்ல ஹலோ ஆமா அவரால் எப்படி வேணாலும் ரட்சிப்பை கட்டளையிட முடியும் எதை வைத்து வேண்டுமானாலும் ரட்சிப்பை கட்டளையிட முடியும் குழந்தையை போல சிந்திக்கிறவர்கள் தான் உபாத்தியாயராக மட்டும் இருக்கிறவங்க தான் எதை வச்சு காரியத்தை சாதிக்கலான்னு யோசிப்பாங்க ஆனா தகப்பனை போல தகப்பன் ஸ்தானத்திலிருந்து உபாத்தியாயன் என்கிற நிலைமையை தாண்டி குழந்தை அல்ல கிறிஸ்துவின் பூரண வளர்ச்சிக்கு தக்க அந்த அளவுக்கு நேரா போகிறவங்களுடைய சிந்தனை யோசனை செயல்பாடு எல்லாம் இப்படிதான் இருக்கும் கடைசியில் யார் தேசத்துல மாற்றத்தை கொண்டு வந்தது யார் கொண்டு வந்தது யார் சின்ன பையன் என்று அவன் தான் ஒரு தகப்பனாக மாறி தேசத்திற்கு காரியங்களை மாற்றினான் அப்படியே எல்லாம் கண்களை மூடி கத்திர நோக்கி பார்க்கலாமா நாளின் காலை வேளையில அப்படியே எல்லாம் எழுப்பி நின்றுங்க பார்ப்போம் உங்களுடைய வாயின் அறிக்கை உங்களுடைய வாயின் சத்தத்தை ஆண்டவர் இன்றைக்கு உற்று பார்க்கிறார் உங்கள் வாயின் வார்த்தைகளை ஆண்டவர் இன்றைக்கு நீங்க என்ன இடுறீங்க என்ன தீர்மானம் எடுக்க போறீங்க என்பதை கர்த்தர் பார்க்கிறார் நீங்க குழந்தையாகவே இருக்க போறீங்களா குழந்தைய போலவே பேசி குழந்தைய போலவே வாழ்ந்து வாழ்ந்து உங்க வாழ்க்கையை வீணாக்கிறாதீங்க ஆண்டவர் உங்களை கிறிஸ்துவின் வளர்ச்சிக்கு தக்கதாக பூரண புருஷராகும் நிலைக்கு ஆண்டவர் உங்களை வர வேண்டும் என்று விரும்புகிறார் அல்லது வெறும் வார்த்தைகளால பேசிட்டு ஒன்றையும் காண்பிக்காத ஒரு உபாத்தியாயன் என்கிற நிலைமையில மட்டும் இருந்துடாதீங்க ஆண்டவர் உங்கள் ஒவ்வொருவரையும் தகப்பன் என்கிற நிலைமைக்கு வர வேண்டும் என்று விரும்புகிறார் அப்படியே அறிக்கிடுங்க சகோதரா உங்க வாயின் வார்த்தைகள் உங்கள் வாயின் வார்த்தைகள் உங்களுடைய வாயின் சத்தம் உங்களுடைய இருதயத்தின் குக்குரல் தேவ சமூகத்தை எட்டி பார்க்கட்டும் தேவ ஆவியானவருடைய பிரசன்னம் நம்மத்தில நிலையிட்டிருக்கிறது உங்களுடைய இருதயத்தின் வேண்டுதலை அவர் பார்க்கிறார் இன்றைக்கு நீங்கள் எடுக்கிற தீர்மானத்தை அவர் பார்க்கிறார் நீங்கள் என்ன அறிக்கையிட போறீங்க என்பதை அவர் பார்க்கிறார் உங்க இருதயத்துல ஒரு ஆசை வரட்டும் அன்றுவரே நான் ரட்சிக்கப்பட்ட நாள்ல இருந்தது போல ஒரு குழந்தையின் அனுபவத்திலேயே இருந்துடக்கூடாது அன்றுவரே ஒரு சிறுபிள்ளைய போலவே இருந்துடக்கூடாது அப்பா என்னுடைய ஆவிக்குரிய ஜீவி ஊழியத்தில் நான் ஒவ்வொரு நாளும் வளரணும் ஆண்டு நான் ஒவ்வொரு நாளும் பெருகணும் ஆண்டு ஒவ்வொரு நாளும் வளரணும் என்னுடைய வேத வாசிப்பு வளரணும் என்னுடைய ஜெப வாழ்க்கை வளரணும் என்னுடைய ஆவிக்குரிய அனுபவங்கள் வளரணும் என்னுடைய வாழ்க்கையிலே வரங்கள் பெருகணும் ஆண்டு நானே ஆறுதலை தேடுகிறவனாக அல்ல நான் அநேகரை ஆறுதல் படுத்துகிறவனாக அநேகரை உம்மண்டை நடத்துகிறவனாக அநேகரை உமக்குள்ளாக நிலை நிறுத்துகிறவராக நான் ஒரு தகப்பன் வரணும் ஆண்டு வரே நான் ஒரு புருஷன் என்கிற நிலைமைக்கு வரணும் ஆண்டு பூரண புருஷராகும்படி கடந்து போங்கள் என்று சொல்லி எவரே இருக்கிறது நிறுவ ஆறா அதிகாரம் இரண்டாம் வசனத்துல வாசிக்கிறோம் ஆண்டவர் நீங்கள் பூரண புருஷராக வேண்டும் என்று விரும்புகிறார் சகோதரனே குழந்தைய போலவே சிந்திப்பீங்கண்ணா அல்லது குழந்தைய போலவே பேசிக்கிட்டு இருப்பீங்கண்ணா நீங்களும் நானும் சபலை தான் நிக்கணும் நீங்களும் நானும் அந்த போர் சேவகர்களை தான் நிக்கணும் நீங்களும் நானும் அந்த எலியாவை போல தான் நிக்கணும் குழந்தைய போலவே பேசி கொண்டு சிந்தித்து கொண்டிருப்போம்னா நம் மூலமாக காரியம் மாறாது ஆனா நீங்க சின்னவங்களா இருக்கலாம் உங்க குடும்பத்தில் எல்லாராலும் அற்பமாய் எண்ணப்பட்டவளா இருக்கலாம் அருமையான தம்பி அருமையான தங்கச்சி எண்ணுகிறார்கள் என்று நீ அனுபவத்தை விட்டு ஒரு புருஷனாக நீ வளரும் போது தேவனுக்குள்ளாக நீ வளரும் போது உன்னை கொண்டுத்தான் உன் குடும்பத்துல கர்த்தர் காரியத்தை மாற்றுவார் உன்னை கொண்டுத்தான் உன் சமுதாயத்துல காரியத்தை மாற்றுவார் உன்னை கொண்டுத்தான் கர்த்தர் அற்புதங்களை செய்வார் உன்னை தேசத்திலே காரியங்கள் மாற்றப்படும் வாய்ப்பேச்சா இருந்த சவுல் ஒண்ணுமே செய்ய முடியலையே ஒரு வாய்ப்பேச்சாக இருந்த போர் சேவகர்களால் ஒண்ணுமே செய்ய முடியலையே ஏன் நீ சோர்ந்து போகிறாய் உனக்கு படிப்பறிவு இல்லாமல் இருக்கலாம் அணைய அருமையான சகோதரனே சகோதரி எனக்கு ஞானம் இல்லையே நீ சொல்லலாம் எனக்கு வேதத்தை குறித்து தெரியாதே என்று சொல்லலாம் எனக்கு அடுத்தவங்கள மாதிரி பிரசங்கம் பண்ண வராதே என்று சொல்லலாம் அடுத்தவங்களை மாதிரி பாட வராதே என்று சொல்லலாம் அதெல்லாம் ஆண்டவருக்கு முக்கியம் இல்ல ஆண்டவர் பட்டயத்தினாலும் ஈட்டினாலும் ரட்சிக்கிறவர் அல்ல உன்னிடத்துல என்ன கொடுத்திருக்கிறார் அதை நீ அணிந்து கொள்ள அதுவே ஆண்டவருக்கு போதுமானது ஆண்டவருக்கு வேற ரொம்ப ஃபேன்சியான காரியம் எல்லாம் ஆண்டவருக்கு தேவையில்ல ஆண்டவர் எதிர்பார்க்கிறது எல்லாம் தகப்பனை போல சிந்திக்கிற குழந்தை கேற்றவைகளை ஒழித்து விட்டு ஒரு பூரண புருஷன் என்கிற நிலைமையிலே நின்று காரியங்களை செய்கிறவர்களால் தான் ஆண்டவர் காரியங்களை மாற்ற முடியும் இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுப்பீங்களா ஆண்டவரே நான் குழந்தையா இருக்கக்கூடாதப்பா அல்லது வெறும் வாய்ப்பேச்சை சொல்லி கொண்டிருக்கிற உபாத்தியாயனா இருந்துடக் கூடாது நான் ஒரு தகப்ப நிலைமைக்கு வரணும் என்று நீங்க விரும்புவீர்கள் ஆனால் இன்னைக்கு உங்க கரங்களை உயர்த்தலாம் ஆண்டவர் உங்கள் கரங்களை பார்க்கிறார் நல்ல தீர்மானங்கள் இன்னைக்கு எடுங்க தேங்க்யூ சிஸ்டர் உங்களுடைய கரங்களை ஆண்டவர் பார்க்கிறார் நீங்க எந்த நிலைமையில இருந்தாலும் சரி உங்க குடும்பத்திற்கு நீங்க போறீங்க உங்க தேசத்திற்கு நீங்க போறீங்க நீங்க வேலை செய்கிற இடத்திற்கு நீங்க தான் ஒரு தாவிதா இருக்க போறீங்க உங்களை சார்ந்த மனிதர்களுக்கு யாரெல்லாம் உங்களை அற்பமாக எண்ணினார்களோ அவர்கள் மத்தியிலே ஆண்டவர் ஒரு தாவிதாக உங்களை உயர்த்துகிறார் இந்த சபையிலே வந்து நீங்கள் சாட்சி சொல்லுவீர்கள் அண்டுவரே நல்ல தீர்மானம் எடுத்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் கத்தர் கண்ணோக்கி பாருங்க ஒவ்வொருவரோடும் கிருபை இருந்து நடத்துவதாக அர்ப்பணிப்போடு கூட ஆண்டவருடைய சமூகத்தை நோக்கி கேளுங்க ஒவ்வொரு நாளும் நான் வளரணும் ஆண்டவரே அனுதினமும் உம்மில் நான் வளர்ந்திடவே உம் அனுக்கிரகம் தர வேண்டுமே அனுதினமும் உம்மில் நான் வளர்ந்திடவே உம் அனுக்கிரகம் செர வேண்டுமே ஆவிக்குரிய நீங்க வளரும்போது உங்களுடைய உலக பிரகாரமான காரியங்களிலும் ஆண்டவர் உங்களை வளர்ந்து எல்லார் மத்தியிலும் நிமிர்ந்து நிற்க செய்வார் எந்த தாவிதை முழு குடும்பமும் புறக்கணித்ததோ எந்த தாவிதை சகோதரர் மத்தியிலே அற்பமா எண்ணப்பட்ட தாவிதை தேசத்திலே உயர்த்தி ஆண்டவர் நீங்கள் ஆவிக்குரிய நிலைமையில வளரும்போது உங்களையும் அதே அளவிற்கு உயர்த்தி உன்னதத்தில் நிறுத்துகிற ஒரு நல்ல ஆண்டவர் நமக்கு உண்டு அன்பின் தகப்பனை உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அர்ப்பணித்த பிள்ளைகளை கர்த்தர் கரம் பிடிப்பீராக ஒவ்வொரு நாளும் நடத்துவீராக அவர்களை வளர்ந்து பெருக செய்வீராக ஆண்டவரே உம்முடைய வளர்ச்சிக்கு தக்கதாக கிறிஸ்துவின் வளர்ச்சிக்கு தக்கதாக நாங்கள் வளர எங்களை அர்ப்பணிக்கிறோம் நீர் போறப்படுத்த